ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ ನಾವು ಯಾವರಂ ಕಣ್ಣಗಳೇ ಮೂಡಿ ಜಪಿಪೋಂ ಪರಿಶುದ್ಧವುಳ್ಳ ತಂದೆಯ ದೇವರೇ ಪರಿಶುದ್ಧಮುಳ್ಳ ಪಿತಾವಾಗಿಯ ದೇವನೇ ಈ ಒಳ್ಳೆ ಸಮಯಕ್ಕಾಗಿ ನಾವು ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ ಇಂದ ನಲ್ಲ ವೇಳೆಕಾಗ ನಾವು ಮೈ ಸ್ತೋತ್ರಿಕರೋಂ ಈ ಭಾನುವಾರ ಆರಾಧನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ಇಂದ ನಾಟ್ರಿಗಳ ಆರಾಧನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ಕರ್ತನೇ ಈ ರೀತಿಯಾಗಿ ನಿನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಹಂಚೋದಿಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನ ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಾನು ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ ಕರ್ತಾವೇ ಇಂದ ಪ್ರಕಾರಮಾಗ ಉಮ್ಮಡಿಯ ವಚನತೈ ಪಗಿರ್ಂದು ಸೊಲ್ಲ ಎಂಗಳೈ ತೆರಿಂದುಕೊಂಡದರ್ಕಾಗ ನಾನು ಮೈ ಸ್ತೋತ್ರಿಕರೆ ಆ ಮಾತನಾಡೋದು ನಾವಲ್ಲ ನೀವಂತ ಇನ್ನು ವಾಕ್ಯ ಬರ್ತದೆ ಆಂಡವರೇ ಪೇಸುಗ್ರದು ಆಂಡವರೇ ನೀಂಗಲಲ್ಲ ನಾನು ಎಂದು ಕರ್ತರಾಗಿ ದೇವನ್ ಸೊಲ್ಲುಗರಿರೇ ಮನುಷ್ಯರನ್ನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ದಿನದಿಂದ ಇದುವರೆಗೂ ನೀನು ಮಾತಾಡೋದಕ್ಕೆ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇಷ್ಟಪಡ್ತೀಯಪ್ಪ ಆಂಡವರೇ ಮನುಷ್ಯನೇ ಸೃಷ್ಟಿತ ಅಂದ ನಾಲ್ ಮುದರ್ಕೊಂಡು ಇಂದ ನಾಲ್ ವರೆಗೂ ಜನಗಳ ಮಧ್ಯಲೇ ಪೇಸ ವರಂಬುಗರ ದೇವನಾಗ ನೀರು ಇರುಕರೇ ಜನರನ್ನ ನೀವು ಒಳ್ಳೆ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಸಬೇಕಂತ ಇಷ್ಟಪಡುವ ದೇವರು ನೀನು ಜನಗಳ ನಲ್ಲ ವಳಿಯಲೇ ನಡೆತನೋ ಅಪಡಿನ ವರಂಬುಗರ ದೇವನೀರ್ ಅಪ್ಪಾ ವಾರ್ತೆಯಿಂದ ಮಾತನಾಡಿ ಸಂತೈಸಿ ಬಲಪಡಿಸಿ ಅನೇಕ ಜನರನ್ನ ಇದುವರೆಗೂ ನೀನು ರಾಜ್ಯದೊಳಗೆ ಸೇರಿಸಿದೀಯಪ್ಪ ಆಂಡವರೇ ಉಮ್ಮಡಿಯ ತಿರುವಸನತಿನಾಲೇ ಪೇಸಿ ಅನೇಕರೈ ತೇಟ್ರಿ ಕರ್ತಾವೇ ಬಲಪಡಿಸಿ ಉಮ್ಮಡಿಯ ರಾಜ್ಯತಕ್ಕೆ ಸೇರ್ತಿರುಕ್ರೆ ಕರ್ತನೇ ಈ ಒಂದು ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲೂ ಸಹ ನೀವು ನಮ್ಮ ಸಂಗಡ ಇವತ್ತು ಮಾತಾಡಬೇಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ ಇಂದ ಕಾಲ ವೇಳೆಯಲ್ಲಿ ಕರ್ತರಾಗಿಯ ದೇವನ್ ತಾಮೇ ಎಂಗಳೊಡನೆ ಕೂಡ ಪೇಸ ವೇಂಡಂ ಎಂದು ಸೊಲ್ಲಿ ನಾವು ಜಪಿಕರೋ ಕರ್ತನೇ ಯೆರೆಮೀಯ ಪ್ರವಾದಿಯೊಟ್ಟಿಗೆ ಯೆಸಾಯ ಪ್ರವಾದಿಯೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಿದ ದೇವರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಯ್ಯ ಆಂಡವರೇ ಯೆರೆಮೀಯ ತೀರ್ಕದರಿಸಿ ಇಡತ್ತಿಲಂ ஏசையா தீர்க்கதரிசியிடத்திலும் பேசின தேவன் எங்களிடத்திலும் பேசும்படி ஜெபிக்கிறோம் சமாரிய பட்டணத்தில் ஸ்திரீயொட்டிக்கு மாத்தனாடித தேவர் அவ்வெபச்சாரியொட்டிக்கு மாத்தனாடித தேவன் நம்மட்டிக்கு மாத்தனாடையா சமாரியா பட்டணத்தின் ஸ்திரீ அந்த வெபச்சாரி இடத்திலே பேசின தேவன் எங்களிடத்திலும் பேசும் ஆண்டவர் இவத்தின வாக்கிய நம்ம ஜீவித்தக்கு தொட்ட பரிவர்த்தனை பிடுகடையின் ஆசீர்வாதவன் ஒரு ஜீவனத்தை நம்மளே ஒக்கி பரிவந்த மாடையா ஆண்டவரே இந்த நாளுடைய வசனம் எங்கள் வாழ்க்கையை மறுரூபமாக்குற வண்ணமாக சாமி எங்களுக்குள்ளிருந்து ஒரு ஜீவ ஊற்று புறப்பட்டு வருகிற வண்ணமாக இருக்கட்டும் சாமி பரிசுத்த ஆத்மனே நம் எல்லாரனும் நம்ம தொட்டில் தேகிடுகோ பரிசுத்த ஆவியானவரே நீர்தாமே எங்க எல்லாரையுமே உம்முடைய கரத்திலே ஏந்தி கொள்ளும் நெக்ஸ்ட் 1 ஹவர் கரத்தில் நீ பிரசன்னத்தை மகிமையில நம்மை தும்பி செய்யா ஆண்டவரே அடுத்த ஒரு மணி நேரம் உம்முடைய பிரசன்னத்தினாலும் மகிமையினாலும் எங்களை நிரப்பும் இனே பாப்புகளின் தேகதாகையா ஆண்டவரே எங்களுக்குள்ள என்னதான் பாவம் இருந்தாலும் அதை எடுத்து போடு நீ எழுது வா கரத்தினே ஆண்டவரே நீரே இறங்கி வாரும் மாத்தனாடுவ தேவர் நீனப்பா பேசுகிற தேவன் நீர் ஆண்டவரே இவத்து இவரொட்டிக்கு நீ மாத்தனாடையா இன்றைக்கு இவங்களோடு கூட நீர் பேசு இந்த குடும்பத்தொட்டிக்கு மாத்தனாடு இந்த குடும்பத்துடனே கூட பேசு நம்மொட்டிக்கு மாத்தனாடையா எங்களுடனே கூட பேசு நன்னொட்டிக்கு மாத்தனாடையா என்னுடனே பேசும் இவத்தின வாக்கிய கர்த்தனே நம்ம ஜீவக்கு தொட்ட ஆதாயவாகி பதலாவணி ஆண்டவரே இந்த நாளுடைய திருவசனம் எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய லாபமாய் மாறட்டும் சாமி தந்தையா தேவர் நம் முந்தே இது நடிசப்பா பிதாவாகிய தேவனே எங்களுக்கு முன்னாடி இருந்து நீங்க எல்லா தடைகளையும் தேகதாக்கு எல்லா தடைகளையும் எடுத்து போடும் நஜரேயத்தின் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிரார்த்திக்கின்றேன் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஹalleluya ஹalleluya விசேஷமாக இந்த நாட்களிலும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை உங்கள் வீடுகளிலே நீங்கள் ஏறெடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன் ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ನಾವು ವಾಕ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟಿದ್ದೇವೆ ಅದರ ಮುನ್ನ ಮುಂದೆ ಹೋಗಿ ಇನ್ನು ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನ ದೇವರು ನಮಗೆ ಇವತ್ತು ಹೇಳ್ಕೊಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ನಮ್ಮ ಎಂತ ಇಡತ್ತಲೆ ನಿರುತ್ತಿನೋಮೋ ಅಂತ ಇಡತ್ತಲಿರಂದು ತೊಡರ್ಚಿಯಾಗ ದೇವನ್ ನಮ್ಮ ಮತ್ತಿಲೆ ಇಂದ ನಾಲಿಲಂ ಕೂಡ ಪೇಸ ಹೋಗಿರಾರ್ ಕಳೆದ 6 ವಾರಗಳಾಗಿ ಯಾಕೆ ಈ ವೈರಸ್ ವೈದಿಸ್ ಮೀನ್ ವೈರಸ್ ಎಂಬ ಅಂಶದ ಮೇಲೆ ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನ ದೇವರ ಮನಸ್ಸಲ್ಲಿರುವ ಸಂಗತಿಗಳು ವಾಕ್ಯದ ಆಧಾರವಾಗಿ ನಮಗೆ ಹೇಳ್ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಕಡಂದ 6 ವಾರಗಳಾಗ ಎದರ್ಕಾಗ ಇಂದ ವೈರಸ್ ಎಂಬುದು ದೇವನುಡಿಯ ಹೃದಯತಲೇ ಇರುಕರ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳೇ ನಮ್ಮ ಮತ್ತಿಲೆ ಕತ್ರಾಗಿಯ ದೇವನ್ ತಾಮೇ ವೆಳಿಪಡಿಸಿ ಕೊಂಡಿರುಕರಾರ್ ಆಮೆನ್ ಆಮೆನ್ ಸೋ ಈ ವಾರನ್ನು ಒಂದು ವಿಶೇಷದ ಅಂಶವದ ಮೇಲೆ ದೇವರು ನಮಗೆ ಹೇಳ್ಕೊಡ್ಲಿದ್ದಾರೆ ಇಂದ ವಾರಮೂ ಕೂಡ ಅದನುಡಿಯ ತೊಡರ್ಚಿಯಾಗ ಇಂದ ವೈರಸ್ ವರ ಕಾರಣಂ என்ன என்று ஒரு காரணத்தை குறித்து கர்த்தர் நமக்கு கற்று கொடுக்க போறாங்க முன்பதாக உங்க இடத்துல உட்காருங்க எல்லாரும்
பிரார்த்தனை பொறுக்கவாகி பிராதமின் வாக்கை கேளுவதற்கு ரெடியாகிறே எல்லாருமே ஜபத்துடனே கர்த்தருடைய வசனத்தை கேட்க ஆயத்தமாகுங்க சபா பாலக்ரே சேவக்ர நோடதார இல்வோ அவர்க்கின்ன தொட்டவர் பரலோகத்தில் தன்னை அதே நோடதாயினே இதாரே ஊழியக்காரர் மேய்ப்பர் பார்க்கறாரோ இல்லையோ ஆனால் அவரை காட்டிலும் பெரியவராகி இருக்கிற தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் ஆமென் ஆமென் அது காரணமா எல்லாரும் பயபக்தியின் குத்துக்கொண்டு இவத்தின் வாக்கியவன்ன கேளுவன ஆகையினால இந்த நாளிலும் நாம் பயத்துடனும் பக்தியுடனும் உட்கார்ந்து கொண்டு கர்த்தருடைய अंशद मुख्यवाद कारण प्रपंच संगति तपिकांग विश्वास अत्यधिक रोग भारत अत्यंत हरडुवा हर
ஜூன் மற்றும் ஜூலை மாதம் பெரிய அளவில் இந்தியாவில் இந்த கொரோனா வைரஸ் என்கிற கொள்ளை நோய் பரவுகிறதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. இவத்து வரைக்கும் 72,000 ஜென்றுக்கு அண்டுகொண்டிது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம தேசத்துல 72,000 பேருக்கு வந்திருக்கிறது. வர திங்களை நூறு அதிகம் ட்ரிபிள் ஆகத்தே. பாருங்க வர மாசம் அது 3 மடங்கு இப்ப இருக்கிற நம்பரை காட்டிலும் 3 மடங்கு பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது உஷாராக இருக்கு. அதனால நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். தேவர் மக்களை ரிலாக்ஸ் மாட்டிதனந்த எல்லாம் ஹோக்வேன்றி கர்த்தருடைய பிள்ளைகள் இப்ப ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படினு சொல்லி நம்ம எங்க எங்க போக கூடாது. யாவ மணிகளுக்கு ஹோபேன்றி எந்த வீட்டுக்கும் போக கூடாது. யாவ फ्रेंड्स மணிக்கு ஹோபாரது எந்த நண்பர்களுடைய வீட்டுக்கும் போக கூடாது. யாவ ரிலேட்டிவ்ஸ் மணிங்க நீவு ஹோக்வேன்றி பந்தவர்னு சேர்ஸ் வேன்றி எந்த உறவினர்களுடைய வீட்டுக்கு நீங்களும் போக கூடாது. வரங்களையும் கூட சேர்க்க கூடாது. சோ உஷாராகி தேவர் மக்கள் ஞானவாகி இந்த குவாரண்டைன் சமயத்தில் நீவு எச்சரிக்கையாக இருக்கேன் தான் நிமத்திர நான் கேள்கோத்தேன். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்க இந்த குவாரண்டைன் கால கட்டத்துல நீங்க மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல வேலை செய்யற இடத்துல பிசினஸ் பண்ற இடத்துல நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நம்ம கையில எவத்தும் ஒரு ஹேண்ட் சானிடைசர் மாஸ்க் கையில எப்பவுமே ஒரு ஹேண்ட் சானிடைசர் ஒரு மாஸ்க் நீங்க வைத்துக் கொள்ளுங்க. பப்ளிக்கலி ஹுகி பேட்ரி அந்த தெருக்கல்ல வந்து நீங்க எச்சில் துப்பாதீங்க. ஓகே யாவத ராலிஸ் அண்ட் கம்பிகளன்ன அது மணியேத்ர பைக் எல்ல பேரியர் ஜாக யாவதன்னு முட்டக் கோவேன்றி பாருங்க இந்த படிக்கட்டு ஓரம் இருக்கக்கூடிய ரெயிலிங்ஸ் அப்புறம் கம்பிகள் நம்ம வீட்டுக்கு பில்டிங்ல இருக்கக்கூடிய கம்பிகள் எதையுமே நீங்க தொடாதீங்க. வேற ஒருத்தருடைய பொருளா இருக்கக்கூடிய வாகனங்களையும் கூட நீங்க தொடாதீங்க. எல்லா விஷயத்திலும் வேறே வஸ்து வேறேவரது வேறே சம்பந்தப்பட்டது அங்கடி ஆகிரலி தரகாரிகள் ஆகலி யாவதன்னு வஸ்து சுலபமா டக்க ரொம்ப சீக்கிரமா அவசரப்பட்டு எந்த ஒரு பொருளையும் பதார்த்தமா இருக்கலாம் காய்கறியா இருக்கலாம் மளிகை சாமானா இருக்கலாம் எதுவுமே அவசரப்பட்டு நீங்க முன்னாடி ஓடி போய் தொற்றாதீங்க. ஓகே ஏகேந்திர இது பால பேகவா ஹண்டுவா அந்த ஹண்ட் ரோகமாகிறது. ஏன்னா இது ரொம்ப சீக்கிரமாக பரவக்கூடிய ஒரு கொள்ளை நோயாக இருக்கிறது. சோ எல்லாரும் மனிதர்களே உஷாராகிது. அதனால நீங்க உங்க வீட்ல எல்லாருமே ஜாக்கிரதையா இருங்க. நம்ம பிரேயர் என்ன ஜாஸ்தி மாடுறி உங்களுடைய ஜபத்தை நீங்க அதிகரித்துக் கொள்ளுங்க. டிவி நோடிக்கொண்டு டைம் என்ன கழிவேன்றி டிவிகளை பார்த்து கொண்டு நேரத்தை செலவிடாதீங்க. டெய்லி ஈவினிங் 7:30 to 8:30 9 o'clock ஃபேமிலி பிரேயர் என்ன மாதிரி தினந்தோறும் மாலை நேரத்துல அந்த 7:30 to 8:30 அந்த நேரத்துல வந்து குடும்ப ஜபத்தை ஏறடுங்க. அந்த யாரோ மோன்ஸ் லாஸ் சௌரியூர் மாடதெல்லாம் நோடிக்கொண்டு குதுக்கோ போயிடுறி நீவு ஃபேமிலியா குதுக்கோன்னு மாதிரி அதாவது டிவியில வரக்கூடிய நிகழ்ச்சியை பார்த்துட்டு உட்காராதீங்க. நீங்க வந்து நீங்க குடும்பமா ஜெபம் பண்ணுங்க. சொல்லு பேரை சொல்லு தப்பு இல்ல. நீங்க மோகன் சிலாசரஸ் அவங்க கூட்டத்தை பார்க்காம உங்க வீட்டுல நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீவு நிமம் தேவ நிமம் எல்லவன ஹெல் கொட்டிடாரு. கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்திருக்கிறார். நீவு நிம சபைக நிம் மனைக வர்ஷிப் லீடர். நீங்க தான் உங்க வீட்டுக்கு ஆராதனை நாயகன். தேவரே நீவே நிம் மனைக ஒள்ளே சிங்கர் கொள் நீவு. நீங்க தான் உங்க வீட்டுக்கு நல்ல ஒரு பாடல் பாடுகிறவர். ஒள்ளே பிரேயர் வாரியர்ஸ் நீவே. நல்ல ஜெப வாரியர் நீங்க. அதகண்ண தேவர் மக்கள் நீவு ஆ டைம் அண்ணா நீவு யாருக்கு பிரேயர் கொத்திலோ வாக்கிய கொத்திலோ சத்திய கொத்தில அவர் நோட்கொள்ளி நீங்க எல்லாம் கொத்திட்டு நீ குத்துக்கொண்டு பிரேயர் மாடுவேக் நீ பாருங்க. யாருக்கு சத்தியம் தெரியல வசனம் தெரியல அவங்க அதை பார்க்கட்டும். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கிற நீங்க கர்த்தருடைய சமூகத்துல தனித்து உட்காந்து நீங்க முழங்கால எத்து பண்ணுங்க. எல்லாரும் ஈ டைம் அண்ணா ஃபேமிலி பிரேயர் டைம் அண்ணா நீ சமயத்தில் யூஸ் பண்றீங்க. எல்லாருமே இந்த குடும்ப ஜப நேரத்தை அந்த 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 சொன்னப்பட்ட அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஆமென் ஆமென். முதல்ல நம்ம சபை முதல்ல உங்க சபை எது மைண்டில் இட்கோரி அது மனசுல வைத்துக் கொள்ளுங்க. இரண்டாவது நம்ம சபா பாலகர். இரண்டாவது உங்க ஊழியக்காரர். மூணாவது நம்ம சபைய விசுவாசிகள் வெரி இம்பார்ட்டன்ட். மூணாவது நம்முடைய சபையின் விசுவாசிகள் மிக முக்கியம். இவர் பிட்டு வேற யா ப்ரோக்ராம் நோடக்கோபேடுறீங்க சபைய ப்ரோக்ராம் இரவாக சபை நேரத்துல நீங்க சபைக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை தவிர்த்து வேற எதை பார்க்காதீங்க. சபையில நாம் ஏன்னென்ன ஹேழ்த்திவோ அதன் ரூல்ஸ் என்ன நீ ஃபாலோ மாட்டு. சபையில நம்ம என்ன ரூல்ஸ் சொல்றோமோ அதை நீங்க பின்பற்ற வேண்டும். ஏக்கெந்திர நாளை நிமிஷம் ஹெச்சு கடுமை அந்த நீங்க யாரன்னு நோடிக்கொண்டு யாரன்னு முந்திட்டுக்கொண்டு டைம் கழித்தா இது அவரெல்லாம் பரவாயில்ல. நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஹெச்சு ஏதாவது அதி ஏதாவது அதிகமோ குறைவோ ஆனால் நீங்க இன்னைக்கு பார்க்க முன்னாடி சபை ஆட்கள்
காரியங்கள் அப்படி இருக்க கூடாது அண்டர்ஸ்டாண்ட் வேரியர் பிரேயர் வேரிய மினிஸ்ட்ரி வேரிய சேவ ஒள்ளது இருளி ಮೊದಲು ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ನಿಮಗಿರುವ ಕುರುಬನ ಏನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ನಿಮ್ಮ ಸಭೆ ವಿಶ್ವಾಸಿಗಳು ನಾವು ಏನು ಹೇಳ್ತೀವಿ ಸಭೆಯವರು ಅದನ್ನ ವೆರಿ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಮುಂದೆ ಹೇಳ್ರಿ வேற ஊளியோ வேற ಮಿನಿಸ್ಟ್ರಿ ಅದಲ್ಲ ನಮಗೆ ಅದು நல்லதா இருந்தாலும் ಅದು இருக்கட்டும் ಮೊದಲ உங்களுக்கு உங்களுடைய சபை உங்களுடைய மெய்ப்பன் என்ன சொல்கிறார் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடங்க சோ சத்திய கோத்திர அவரு நீ இன்னும் குத்துக்கொண்டு இலே கூசாக்கி இத்துக்கொண்டு இன்னொரு பிரேயர் மாட்சன மாட்கொண்டு இருப்பார் நீ சத்தியம் அறிந்த நீங்க இன்னொரு விடுதலையாக்குவார் கற்றுக்கொடுக்கிறது ஏன் இந்த கொள்ளை நோய் வந்திருக்கிறது அப்படினு சொன்னா அதுக்கு காரணம் தண்ணீரும் கூட ஒரு காரணமாக இருக்கிறது வாட்டர் தண்ணீர் எல்லாரும் வாட்டர் வாட்டர் என்னடி வாட்டர் ಅಂದ್ರೆ நீர் ಅಂದ್ರೆ எல்லாருக்கும் பல இம்பார்ட்டன்ட் பாருங்க வாட்டர் இந்த தண்ணீர் என்பது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமானது பூமி சரியாகி நடிவேக்கಂದ್ರೆ இந்த பூமி சரியாய் நடக்க வேண்டுமானால் அது நீர் பகல முக்கியம் அதுக்கு தண்ணீர் ரொம்ப அவசியம் நீர் பூமி மேல் இல்லன்றது இந்த பூமியின் மேல் தண்ணீர் இல்லை என்றால் பூமி எனக்கு உபயோக ஆகல பூமி எதுக்குமே பிரயோஜனப்படாது சோ வாட்டர் இஸ் சோ எசென்ஷியல் ஃபார் லைவ்லிஹூட் ஆன் தி எர்த் இந்த பூமியிலே ஒருவன் பிழைக்க வேண்டுமானால் தண்ணீரானது ஒரு அடிப்படை தேவை ஓகே மனுஷனுக்கு வேக்கு மனுஷனுக்கு வேண்டும் பிராணிகளுக்கு வேக்கு மிருகங்களுக்கு வேண்டும் கித மரங்களுக்கு வேக்கு மரங்களுக்கும் செடிகளுக்கும் வேண்டும் குட்டா எல்லாத்துக்கும் நீர் வேக்கு மலைகள் குன்றுகள் எல்லாத்துக்குமே தண்ணீரானது அவசியம் ஓகே எல்லி ஒள்ள நீர் அம்சம் இருதோ எந்த இடத்துல நல்ல தண்ணீர் வளம் இருக்கறதோ அಲ್ಲಿ ஜனசங்கே சாகத் அங்க ஜன கூட்டம் பெருகும் அಲ್ಲಿ அபிவிருத்தி சாகத் அந்த இடத்துல செழிக்கும் அந்த இடமே செழிக்கும் ஆமென் ஆமென் நீ நோட்ரி ஆகின காலத்தின் ஈகின கால நீங்க அந்த காலத்துல இருந்து இந்த கால வரைக்கும் எடுத்து பாருங்க எல்லி நீராவரி இதோ எந்த இடத்துல நீர் வளம் பெருகி இருந்ததோ எல்லி கரைகளோ எல்லி நதிகளோ இதோ எந்த இடத்துல ஏரிகளும் ஆறுகளும் இருந்ததோ அल्ले நாகரிகத்தை சிவிலைசேஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகியது அந்த இடத்துல தான் சிவிலைசேஷன் ஆரம்பமானது வாட்டர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி எகனாமிக்கல் டெவலப்மென்ட் ஆஃப் தி நேஷன் இந்த ஒரு தேசத்தோட ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு தேசம் வளரணும் அப்படினு சொன்னா அதோட ஒரு அடிப்படை பங்கு வந்து தண்ணீருக்கும் கூட உண்டு நோட்ரி துட்டுகல்ல எகனாமிக் அது துட்டு அல்ல பணம் இது எகனாமி பொருளாதாரம்னு பணத்தை நம்ம கணக்கு போட கூடாது ஆர்த்திக பரிஸ்தி என்றே துட்டு துட்டு இதுரே துட்டு இதுரே துட்டு இதுரே அதே எகனாமி அந்தாரு அங்க அல்லாது பொருளாதார நிலை என்றால் வெறும் பணத்தை வைத்து மட்டுமே எடை போடுகிறது அல்ல வெரி இம்பார்ட்டன்ட் ஆகி பூமி இந்த பருவ இரண்டு அம்சங்களும் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஈகின பரிஸ் எசென்ஷியல் ஆகிறது பாருங்க இந்த பூமியில இருந்து வரக்கூடிய ரெண்டு முக்கிய பொருள் மிக முக்கியத்துவம் வாயக்கூடிய பொருள் என்னவென்றால் வந்து நீர் ஒன்னு தண்ணீர் இன்னொன்னு எண்ணெய் இன்னொன்னு எண்ணெய் இது இரண்டு வெரி இம்பார்ட்டன்ட் இவுகின பிரசன்ட் வேர்ல்ட் இப்ப இருக்கக்கூடிய இந்த உலகத்துக்கு இந்த ரெண்டுமே மிக முக்கியமானது நோட்ரி இந்த நீர் மட்டும் ஒரு ஸ்பெஷல் gift இது நோட்ரி தண்ணீருக்கு ஒரு சிறப்பு பரிசு உண்டு பாருங்க பூமியில் நான் நோடோது எல்லாம் வந்துட்டு பூமியில இருந்து வந்திராது இந்த பூமியில நம்ம பார்க்கிற எல்லாமே பூமியில இருந்து தான் வந்திருக்கு ஓகே எல்லாத்தர எண்ணெய் ಆಗಲಿ ಅಥವಾ ಬೇರೆ ಗಿರ ಮರಗಳಿಗ ನಮ್ಮ ಎಲ್ಲ ಕಬ್ಬಣ ಗಿಬ್ಬಣ ಏನೇನು ಬೇಕೋ ನಾವು ನೋಡುವ ಕಲರ್ಸ್ ಎವ್ರಿಥಿಂಗ್ ಇಸ್ ಕಮ್ಸ್ ಫ್ರಮ್ ದಿ ಅರ್ತ್ ಅಪ್ಪೋ ಇಂದ ನಮ್ಮ ಪಾಕಕೂಡಿಯ ಇಪ್ಪ ಎಣ್ಣೆ ಕೂಡ ಇರಕಲಾ ನಮ್ಮ ಉಪಯೋಗಪಡುತ್ತಿರೋ ಎಲ್ಲ ಇರುಂಬು ಸಾರಂದ ಪುರುಕಲ್ ಎಲ್ಲಾಮೇ ಎಲ್ಲಾತೋಡಿಯ ಮೂಲ ಪೊರ್ಲುಮೇ ಮಣ್ಣಲ್ಲಿ ಇರಂದಾ ಇಂದ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರಂದಾ ವಂದಿರಕದು ಅದರೆ ಒಂದು ಸ್ಪೆಷಲ್ ಅಂಶ ನೀರಿಗೆ ಮಾತ್ರ ಇದೆ ಅನಾಲ್ ಒಂದು ಸರಪು ತನ್ಮೈ ತಣ್ಣೀರಕ್ಕೆ ಮಟ್ಟು ಮುಂಡು ಆಮೆನ್ ಆಮೆನ್ ಒಂದು ಸಾಲಿಡ್ ಅದು ಅದು ಒಂದು ಒಂದು ಸಾಲಿಡ್ ಓಕೆ ಅದು ಏನಪ್ಪ ಅಂದ್ರೆ ಅದು ಏನನ್ನ ಮಳೆ
மழை நோடி நீர் பூமியிலிருந்து வரதே பாருங்க தண்ணி பூமியிலிருந்து வரும் மேலிலிருந்து வரதே மேலிருந்து வரும் எஸ்ட் ஜனகிது நோடி நீர் எரடு ஜாகையில வரதே பாருங்க தண்ணீர் வந்து ரெண்டு இடத்துல இருந்து வருது ஒன்று ஆகாஷ மண்டலங்களிலிருந்து வரதே ஒன்று வான மண்டலத்திலிருந்து வருது இன்னொன்று பூமி கிழகிந்த ஜீவ நீரின் பொக்கே மேல் வரதே இன்னொன்று பூமிக்கு கீழே வந்து நீர் ஊற்றுகளாக பொங்கி வருகிறது ஆமென் ஆமென் மேலிலிருந்து வரது பூமியிலிருந்து வர எரடு நீரன்ன நம்ம மனுஷர் உபயோக மாட்டோம் மேலிருந்து வரதும் சரி பூமியிலிருந்து வரக்கூடிய ரெண்டு விதமான தண்ணீரையும் மனிதன் பயன்பாட்டுக்கு எடுத்துக்கொள்ளலாம் ஆமென் ஆமென் இங்க சமுத்திர நீரல உபயோகமான காகல கடல் நீரை எல்லாம் நம்மளால பயன்படுத்த முடியாது எரடு நீர் ரெண்டு தண்ணீர் ஒன்னு மண்ணிலிருந்து வர நீர் ஒன்னு மண்ணிலிருந்து வர நீர் இன்னொன்னு மேலிலிருந்து வர நீர் இன்னொன்னு மேல வானத்திலிருந்து வரக்கூடிய நீர் ஆமென் ஆமென் மேலிலிருந்து மீன் வர நீருக்கு மனுஷன் ஜகலம் ஆன காகல மேலிருந்து வரக்கூடிய நீருக்கு மனுஷன் சண்டை போட முடியாது ஆமென் ஆமென் அதுல மண்ணிலிருந்து வர நீருக்கு மண்ணிலிருந்து வரக்கூடிய நீருக்கு அதுக்கு மனுஷன் ஜகலம் ஆன அதுக்கு மனுஷன் சண்டை போடுறான் நீ வெல்ரு ஜகல நீருக்காக ஜகலம் ஆளி இதெல்லாம் நோண்டிதீரா நீங்க தண்ணீருக்காக சண்டை போட்டதை எங்கயாவது பாத்துக்கிங்களா எல்லோட இதிரா நீ எங்க பாத்துக்கிங்க வந்து நீ மணியத்ரா பிந்திகே அவகால பிந்திகே நாவல சிக்குவைசில இதாக போர்வலில் ஓடுக்கோனல் ஜகல ஓடுக்கோன் தலையில கிட்டுகொத்தா இதுர என் மக்கள் அவக இப்போ நம்ம பழைய காலத்துல ஒரு 10 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து போர்வல்ல தண்ணி விடுவாங்க குழா தண்ணி அந்த இடத்துல ரெண்டு பெண்கள் போய் முடி புடிச்சு அடிச்சுக்கிற அளவுக்கு தண்ணிக்காக சண்டை போடுவாங்க இங்க எல்லாம் சுவிட்ச் ஆன் பண்ணது நீர் வரது இப்ப எல்லாமே சுவிட்ச் ஆன் பண்ணா தண்ணி வருது ஆரம்ப நாட்கள்ல நாங்க தண்ணீருக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் அது நீ வெல் நோடிதே நம் தேசத்துல நோடிதே அது நீங்க நம்ம தேசத்துல நீங்க பாத்துறதே என்ன சரித்திரம் என்ன இவத்தின லோகவன்னா சொல்ப ஆலோசனை மாடி ரிசர்ச் பண்ணி நோடவாக அகையனால சரித்திரத்தை கொஞ்சம் திருப்பி நம்ம பார்க்கும் போது இன்றைய உலகத்தை நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது வந்து 10 முக்கியவாத தேசங்களில இதர ப்ராப்ளம் இருதன நீ ஹெல்தேனே ஒரு 10 முக்கியமான தேசத்துல இந்த தண்ணீருக்கான பிரச்சனை இருக்குறதை நான் உங்க இடத்துல சொல்லுகிறேன் வைரஸ்க்கு இந்த நீர் ஒவ்வொரு செய்தியிலும் ஆரம்பத்துல நான் வந்து சரித்திரத்துடைய அறிமுகத்தை உங்களுக்கு சொல்லிய பிறகுதான் வசனத்தின் ஆதாரத்தை கொண்டு நான் பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறேன் முதல்ல பல ப்ராப்ளமேட்டிக் வந்து ஜாக நீர்காகி அந்தரே முதல்ல ரொம்ப தண்ணிக்கு பிரச்சனை உள்ள ஒரு இடம் எது என்றால் இடி பிரபஞ்சத்திலே அதி தொடதாத உததாத ஒரு நதி அந்தரே நைல் நதி ஐகுப்த தேசத்தில் இது உலகத்திலேயே மிக நீளமான நதி அப்படினா பெரிய நதி அப்படினு சொன்னா எகிப்து தேசத்துல இருக்கக்கூடிய நைல் நதி ஓகே அது சூடான் தேசத்தில பிராரம்பமாகுது அது சூடான் என்கிற தேசத்திலே ஆரம்பிக்கப்பட்டு அங்க ஐகுப்த தேசம் அடங்க வரது எகிப்து தேசத்துக்குள்ளே வருகிறது அமின் எத்தியோப்பிய இரண்டாவது மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கக்கூடிய ஒரு தேசம் அது அல்லுன்னு அல்லி ஊரல்லே ஜெனரிக்கு ஈக்குவல் ஆகி நீர் டிஸ்ட்ரிபியூட் ஆகபேக்கنده பிரதி சாரி அல்லுன்னு ஜெகலாம் அந்த ஊர்ல வந்து ஊர் மக்களுக்கே தண்ணீர் வந்து சமமாய் பங்கிடப்பட வேண்டும் என்று அப்பப்ப சண்டை நடக்காங்க இவர்கெல்லாம் போர் ஆக்குது நமக்கெல்லாம் போர் ஆக்குதுல நீர் சிகத்தை இப்போ நமக்கெல்லாம் இங்க போர் போட்டோம்னு சொன்னாக்கா தண்ணி கிடைக்கும் இவர்கெல்லாம் யூ ஊரல்லெல்லாம் போர் ஆக்குது க்ரூட் ஆயில் சிகத்தை இப்போ மத்திய கிழக்கு நாடுகள்ல வந்து நீங்க போர்வெல் போட்டீங்கன்னா கச்சா எண்ணெய் தான் கிடைக்கும் அன்றே பெட்ரோல்
டீசல் இதெல்லாம் தேக்கி தரலாம் என்எசி அதாவது பெட்ரோல் டீசல் இந்த எல்லா எண்ணெய்க்கும் ஒரு ஒரு ஆதாரம் பேஸ் ஆயில் அது இந்த தேசத்துல நீர்க்கு சமஸ்யை நோடு இந்த தேசத்துல தண்ணீருக்கு மிகப்பெரிய பிரச்சனை மூணாவதாக டர்க்கி சிரியா ஈராக் இந்த மூணு தேசத்துக்கு டர்க்கி சிரியா ஈராக் இந்த மூணு தேசத்துக்கு இதெல்லாம் யாதப்ப என்னது இதெல்ல எதுன்னு சொன்னா ఆది కాండದಲ್ಲಿ ನೋಡ್ತಿರಲ್ಲ ದೇವರ ಏಜೆಂಟ್ ತೋಟದಲ್ಲಿ ನಾಲ್ಕು ನದಿಗಳನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ಎರಡು ನದಿ ಯೂಫ್ರಟಿಸ್ ಎಂಬ ಟೈಗ್ರಿಸ್ ಎಂಬ ಎರಡು ನದಿಗೆ ಇವರು ಮೂರು ದೇಶಗಳು ಜಗಳ ಮಾಡ್ಕೊತಾರೆ ಅದಾದ ಯೂಫ್ರಟಿಸ್ ಟೈಗ್ರಿಸ್ ಎಂಬ ಎರಡು ನದಿಕಾಗ ಇಂದ ಮೂರು ದೇಶಗಳು ಸಂಡೆ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತೆ ನೋಡಿ ಟರ್ಕಿಯಿಂದ ಪ್ರಾರಂಭ ಆಗುತ್ತೆ ಇದು ಟರ್ಕಿಲ ಆರಂಭವಾಗಿ ಸಿರಿಯಾ ದೇಶವಳಗೆ ಬಂದು ಸಿರಿಯಾ ದೇಶತಕ್ಕೆ ಬಂದು ಇರಾಕಿನ ಒಳಗೆ ಬಂದು ಇರಾಕಕ್ಕೆ ಬಂದು ಮತ್ತೆ ಈ ಅರಬಿಕ್ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಬಂದು ಈ ನೀರು ಸೇರುತ್ತೆ ಅಪರ ಇಂದ ಅರಬಿ ಪೆರುಂಗಡಲ್ಲ ಬಂದು ಇಂದ இந்த நதி வந்து சேருது இந்த நதிகாகி இந்த நதிக்காக இந்த மூணு தேசங்களும் ஜகளம் பண்ணிக்கொண்டிருக்காங்க இந்த மூணு தேசங்களும் சண்டை இட்டு கொள்றாங்க ஓகே எவக்கு politcal war ரிவர்காகி நதிகாகி நடித்தான் எல்லாம் எப்பவுமே இந்த நதி தண்ணீருக்காக அரசியல் யுத்தம் நடந்து கொண்டு தான் இருக்குறது நாலக்கு நீந்து நாலாவது ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தான் அவர மத்தியத்தில் ஒன்று யுத்தம் நடந்து ஜகளம் நடித்தாரு ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரான் தேசத்துக்கு நடுவுல ஒரு சண்டை நடந்து கொண்டிருக்கு ஹெல்மண்ட் என்ற ஒரு ரிவர் இதல்லி ஹெல்மண்ட் என்கிற ஒரு நதி இருக்கு ஆ நதிகாகி இவர் இவர் ஜகளம் பண்ணுகோதா அந்த நதிக்காக இவங்க ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க ஆமேல ஐதினேதாகி பஞ்சாவதாக சைனா மற்றும் லாவோஸ் சைனா மற்றும் லாவோஸ் இந்த இரண்டு தேசங்கள மத்தியில மெல்கான் என்ற ஒரு நதி ஓடுது இந்த ரெண்டு தேசத்துக்கு மத்தியில மெல்கான் என்கிற ஒரு நதி ஓடுகிறது சைனால நான் டாம் கட்டிவேன்டா சைனாக்காரன் சொல்றான் நாங்க டாம் கட்டறோம் அதுக்கு ஒரு கட்டுபாடு அந்த இவர் லாவோஸ் நோர் அப்ப லாவோஸ் தேசத்துக்காரன் சொல்றான் கட்ட கூடாது அவர்கது ஜகளம் இப்ப இவங்க ரெண்டு பேருக்கு அதல சண்டை அதே தர ஆப்பிரிக்கா கண்டத்தில் சோமாலியா என்ற ஒரு தேசம் இது ஆப்பிரிக்கால சோமாலியா என்கிற ஒரு தேசம் இருக்கு ஆ தேசம் ஃபுல்ல எவ்வளவு பரகால தும்பிதா அந்த தேசம் அந்த தேசம் பாத்தீங்கன்னா எப்பவுமே பஞ்சம் நிறைந்த ஒரு தேசம் ஆ தேசத்தில் நீர் அந்தரே பா கஷ்டம் இல்ல அந்த தேசத்துல தண்ணீர்னா ரொம்ப கஷ்டம் ஜெனர குடியோதிக்கு அத்வா பசிகளு குடியோதுக்கு ஓகே இ பிரதிதின ஜகள நடியத்தல்லி ஜனங்க குடிக்கிறதுக்கும் சரி இல்ல பிராணிகள் குடிக்கிறதுக்கும் சரி அங்க சண்டை நடக்கும் அன்னதினம் நீர்காகி தொட்ட ஃபைட் சோமாலிய தேசம் நோடுபோது சோமாலியா தேசத்துல தண்ணிக்காக பெரிய யுத்தத்தை நம்ம பார்க்கலாம் அதே தர ஏழாவதாகி அதே போல ஏழாவதாக டர்க்கி மற்றும் அர்மேனியா தேசங்கள மத்தியத்தில் அல்லுனும் நதிகள நீரின சமஸ்யகளும் எச்சிதே டர்க்கி மற்றும் அர்மேனியா தேசத்துக்கு நடுவுல இந்த தண்ணீர் பிரச்சனை அதிகம் தனியார் கையில கொடுத்து எல்லாருக்கும் ஈக்குவலா தரணும்னு சொல்லிட்டு அந்த தேசத்திலயும் சண்டை அந்த கவர்மெண்ட் ಈಗ பிரைவேடைசேஷன் மாடுது நீரನ್ನ கம்பெனிகளுக்கு கொடுத்து மணிகளுக்கு சப்ளை பண்றாங்க அதாவது கம்பெனி தனியார் கம்பெனிக்கு தண்ணீரை கொடுத்துட்டு அதெல்லாம் வீட்டுக்கு அவங்க சப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படினு சொல்லி சோ இந்த தர 9 ஜாக்தலி 9 தேசங்களಲ್ಲಿ ஜாக்தலி நடியுவ நீர்காகி நடியுவ ஜகளவன்னு நோடிடு இந்த 9 இடங்கள் 9 வெவ்வேறு தேசங்கள்ல வெவ்வேறு நதி சார்ந்து ஊருக்குள்ள தடக்கக்கூடிய தண்ணீர் பிரச்சனை நாம பார்த்தோம் அத்தனைதாகி வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம தேசல நடியா 10வதாக ரொம்ப முக்கியமாக நம்முடைய தேசத்துல நடக்கிறது யாதது எதது நீங்க எல்லாம் கொத்தியதே காவேரி நீரின சமஸ்யை இப்ப உங்க எல்லாருக்கும் தெரியும் இப்ப காவேரி தண்ணீருடைய பிரச்சனை சவுத் அல்லி காவேரி தி சமஸ்யை இப்ப நம்ம சவுத்ல காவேரி பிரச்சனை நார்த் கர்நாடகத்தில்லி நீ நோடுவாக பெல்காம் அல்லி பீமா கிருஷ்ணா நதி அதுக்கு ஜகள அவருக்கு இப்ப பெல்காம் பகுதியில எல்லாம் நம்ம நார்த் கர்நாடகாவிலே பீமா நதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் சண்டை ஆதர நோடுபோது சவுத் அல்லி மீன் தமிழ்நாடுல கேரளாவும் நீரின சமஸ்யக்காக அல்லும் அவருக்கு ஜகள தமிழ்நாடு மற்றும் கேரளாக்கு இடையில அங்கேயும் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் தண்ணி பிரச்சனை எல்லா கடை சைனாக்கு மற்ற இந்தியா நேபாள் பங்களாதேஷ் இது எல்லாத்துக்கும் ஒரு ஜகள எவ்வளவு நடித்தது பிரம்மபுத்திரா நதிக்காகி பிரம்மபுத்திரா என்கிற நதிக்காக இந்தியா சீனா பங்களாதேஷ் நேபாள் எல்லாமே சண்டை போடுறாங்க ஓகே இதெல்லாம் நீர்காகி எல்லா கடை சமஸ்யை எல்லாமே பிரச்சனை எதுனா தண்ணிக்காக எல்லாம் கிளீனா கவனிச்சுக்கோங்க எல்லாம் நீங்க கவனமா கேட்கணும் நீர் தேவர் ஆதியிலே சிருஷ்டி மாடி தண்ணீரை கர்த்தர் ஆதியிலே சிருஷ்டித்தார் ஆமென் ஆமென் ஓகே நீரின்தானே தேவர் இந்த பூமியை சிருஷ்டி
creating world. கண்ணீரினால் தான் தேவன் இந்த பூமியை சிருஷ்டித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அர்த்தைதனமியே. புரிஞ்சதா உங்களுக்கு? ஆ நீருகாகி அந்த தண்ணீருக்காக நாம் யாரை ஜகளம் பண்ண கூடாது. நாம் யாரை சண்டை போட்டுக்க கூடாது. சம்படி ஏன்றே நீருகாகி தண்ணீருக்காக சொல்லுங்க. யாரை ஜகளம் பண்ண கூடாது. யாரும் சண்டை போட்டுக்க கூடாது. இவத்தி வைரஸ் வரதுக்கு ஒரு காரணமும் அதே. இன்னைக்கு இந்த வைரஸ் வர காரணமும் அதாக தான் இருக்கு. எல்லா செல்ஃபிஷ் ஜீவனவன்ன தேச தேசங்கள் நடத்தாரு. தேசங்கள் தேசங்களும் சுயநலமான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நமக்கே பேக்கு நமக்கே பேக்கு நமக்கே பேக்கு. எங்களுக்கு தான் வேணும் எங்களுக்கு தான் வேணும் எங்களுக்கு தான் வேணும். நமக்கு மட்டும் பேக்கு. எங்களுக்கு மட்டும் தான் வேணும். இதர தேவர் நதியன்ன சிருஷ்டி மாடவாக டாம்களன்ன கட்டி சிருஷ்டி மாடில. இப்படி கர்த்தராகிய தேவன் நதிகளை சிருஷ்டி செய்த பொழுது எந்த இடத்திலே அணைக்கட்டுகளை சிருஷ்டி செய்யவில்லை. நதிகள் ஓகோதிக்கு ஒரு மார்க்கவன தேவர் சிருஷ்டி மாடினார். நதிகள் கடந்து போக ஒரு வழியை கர்த்தர் உருவாக்கினார். ஆமென்ன்றி. ஆமென். ஆ மார்க்கத்தில் ஓகத்தே. அந்த வழியிலே அந்த நதி கடந்து போய் அந்த நதி எல்லெல்லாம் ஓகத்து. அந்த நதி எங்கெல்லாம் கடந்து யார் பேக்கன் யூஸ் பண்ணுவது? யார் வேணாலும் அத பயன்படுத்தி. அது யாருக்கு சொந்த அல்ல. அது யாருக்கும் சொந்தம் இல்ல. ஆமென். ஆமென். அள்ளி வாசமானவர் எல்லர பிரீத்தி அன்யோன்யத்த ஐக்கியத்தின் அந்த நதி ஓகக்கடெல்லாம் நாம் ஏன் பண்ணಬೇಕು? எல்லாரும் உபயோகம் பண்ணுவாங்க. அங்க வாசம் பண்ற ஜனங்க அன்போடு ஐக்கியத்தோடு நதி கடந்து போற பாதையில இருக்கிறவங்க அந்த நதி தண்ணீரை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆமென். ஆமென். நோட் இதெல்லாம் நீரன சிருஷ்டி மாடி தேவர். இதெல்லாம் தண்ணீரை சிருஷ்டித்தவர் கர்த்தராகிய தேவன். ஏசாயா பிரவாதி புத்தகம் 48 ನಂತೆ 21 ನೇ ವಾಕ್ಯ ಯೆಸಾಯ ತೀರ್ಕದರಿಸನ ಪುಸ್ತಕಂ 48 ಆಮ ಅಧಿಕಾರಂ 21ನೇ ವಚನ ನದಿಗಳನ್ನ ದೇವರು ಜನರಗಾಗಿ ಜನರ ದಾಹಗಳನ್ನು ತೀರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಕೊಡುತ್ತಾರೆ ನದಿಗಳೆ ಕರ್ತರ್ ಜನಗಳೊಡೆಯ ದಾಹತೆ ತೀರ್ಕ ತರುಗರ ಓಕೆ 48 21 ಆತನು ಅವರನ್ನು ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ನಡೆಸಿದಾಗ ಅವರು ದಾಹಗೊಳ್ಳಲಿಲ್ಲ ಅವರಿಗಾಗಿ ನೀರನ್ನು ಕಲ್ಲಿನೊಳಗಿನಿಂದ ಹರಿಸಿದನು ನೋಡಿ ದೇವರು ಮನುಷ್ಯನಿಗೆ ನೀರನ್ನು ಕೊಡಬೇಕಂತ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ பாருங்க ಕರ್ತರಾಗಿ ದೇವನ್ ಮನುಷ್ಯನಿಗೆ ತಣ್ಣೀರೇ ಕೊಡುಕ வேண்டும் என்று விரும்புகிறார் ಆಮೆನ್ ಆಮೆನ್ ಈ ನೀರನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದೇ ದೇವರು ಇಂದ ತಣ್ಣೀರೇ ಸೃಷ್ಟಿತವರೇ ಕರ್ತರಾಗಿ ದೇವನ್ ಅದು ಯಾರಿಗೋ ಒಬ್ಬರಿಗೆ ಇಟ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ದೇವರು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿಲ್ಲ ಯಾರು ಉತ್ತರ ಮಟ್ಟ ಅದ വെச்சுಕೊಳ್ಳೋಣ ಅಂತ ಹೇಳಿ ಕರ್ತರು ಸೃಷ್ಟಿಕವಿಲ್ಲ ಈ ಭೂಮಿಯನ್ನ ಮನೆಗಳನ್ನ ಸರಿ ಜಾಗಗಳನ್ನ ನದಿಗಳನ್ನ ಕೆರೆಗಳನ್ನ ಯಾವುದನ್ನು ನಾವು ಹೋಗಿ ಇಟ್ಕೊಳ್ಳಕ ಆಗಲ್ಲ ಈ ಭೂಮಿಯ ಆರ್ಕಲಾ ನದಿಗಳ ಆರ್ಕಲಾ ಏರಿಗಳ ಆರ್ಕಲಾ ಇದು ಎದುಮೇ போய் ನಮ್ಮ ನಮಕ್ಕೆ ಅಂತ ಹಿಡಿದುಕೊಳ್ಳ முடியாது ಏನ್ರಿ ಆಮೆನ್ ನಿಮ್ಮ ನದಿಯನ್ನ ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ಳಕ ಆಗುತ್ತಾ ಅಂತ ನದಿಯೆ போய் ಉಂಗಳಾಲ ಹಿಡಿದುಕೊಳ್ಳ முடியுமா ಎಲ್ಲ ಇವತ್ತಲ್ಲ ನದಿಗಳೆಲ್ಲ ಮುಚ್ಚಿಬಿಟ್ಟು ಫ್ಲಾಟ್ ಗಳ ಹಾಕಿಬಿಡಿದಾರೆ ನಿಮಗೆ ಎಲ್ಲಾದ್ಯ ಆಕ್ರಮಿಸಿಟ್ಟು ಫ್ಲಾಟ್ ಹಾಕಿಬಿಡ್ರಾಂಗ ಕೆರೆಗಳೆಲ್ಲ ಮುಚ್ಚಿಬಿಟ್ಟು ಇವತ್ತು ಫ್ಲಾಟ್ ಹಾಕಿ ಮನೆ ಟ್ರಿಪಲ್ ಅಪ್ಸ್ಟರ್ ಅಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಅಲ್ಲ ಕಟ್ಟಿಬಿಡಿದಾರೆ ಏರಿಯಾ ಎಲ್ಲ ಮೂಡಿಟ್ಟು ಇಂದ ಕಾಲತಲ್ಲ ಅಂಗ ಫ್ಲಾಟ್ ಪೋಟ್ಟು ಅಂತ ಅದರದ 3 ಅಡಕ 4 ಅಡಕ ಮಾಡಿ ವೀಡಲ್ಲ ಕಟ್ಟಿದಾಂಗ ಎಲ್ಲ ಕಟ್ಟ್ರಿ ಒಳ್ಳೆದೇ ಎಲ್ಲ ಕಟ್ಟುಂಗ ನಲ್ಲದುದಾಂ ಎಲ್ಲ ನಾನು ನಡೆದೇ ಇದೆ ಎಲ್ಲ ನಡೆದುದಾ ಇರುಕಿದೆ ಎಲ್ಲ ರಿಯಲ್ ಎಸ್ಟೇಟ್ ಓಹೋ ತೈಟ್ ರಿಯಲ್ ಎಸ್ಟೇಟ್ ಓಹೋ ನರಿಂದ ಇವತ್ತಿನ ಕತೆ ಇನ್ನ ಇನ್ನ ಕತೆ ಹೇಳ್ರಿ சொல்லுங்க ಅತಿಯಾಸೆ ಪೇರಾಸೆ ಅತಿಯಾಸೆ ಗತಿ ಕೇಡ ಅಂತ ಹೇಳ್ತೀವಿ ಪೇರಾಸೆ ಪೆರು ನಷ್ಟನ್ನು சொல்லுவாங்க ಅರ್ಥ ಐತಾ புரியுதுங்களா ಮಳೆ ಬರುತ್ತೆ ಮಳೆ ವರೋ ಅದಕ್ಕೆ ದೇವರು ಒಂದು ರೂಟ್ ಅನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಓ ಇನ್ನ ಮಳೆ ತಣ್ಣಿ ಕಡಂದು ಹೋಗ ಕರ್ತರ ಒಂದು ವಳಿಯೆ ವೈತಿರ್ಕರ ಆ ರೂಟ್ ಅಲ್ಲಿ ನಿನ್ನ ಮನೆ ಕಟ್ಟಿದ್ರೆ ನಿನ್ನ ಮನೆ ಖಾಲಿ ಇನಿ ಆ ವಳಿಯೆ ಅಡೆತು ಬಿಟ್ಟು ಒಂದು ವೀಟೈ ಕಟ್ಟಿರಂದಾಲ್ ಒಂದು ವೀಡಿನ ಕದೈ ಮುಡಿಂದದು ಅದು ಬಂದು ಒಂದು ಅದಕ್ಕೆಂತ ಒಂದು ಮನೆ ಇದೆ ಇಪ್ಪ ಅದಕ್ಕೆನೋ ಒಂದು ವೀಡ್ ಇರುಕೆ ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಬಂದು ನಿಂತುಕೊಳ್ಳುತ್ತೆ ಅದು ಬಂದು ಅದೋಡಿ ವೀಟ್ಲ ನಿಕ್ಕೇನೋ ಆ ಜಾಗದ ನಿನ್ನ ಮನೆ ಕಟ್ಟಿದ್ರೆ ನೀ ಅದೋಡಿ ಪಾದೈಲ ವೀಡ ಕಟ್ಟಿಟಿನಾ ನಿನ್ನ ಮನೆ ಒಳಗೆಲ್ಲ ನೀರು ಬರುತ್ತೆ ವೀಟ್ಗಳಲ್ಲಾಂ ತಣ್ಣಿ ವರೋ ಅರ್ಥ ಇದೆ ನಿಮಗೆ ಇದೆ ಉಂಗಲುಕ್ಕೆ ಆವಾಗ ನೀನ್ ಏನು ಜಗಳ ಮಾಡಕಾಗಲ್ಲ ಮಳೆ ನೀರು ಅತ್ರ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಅಪ್ಪ ನೀ ತನ ಒಂದು ಮಳೆ ನೀರಾಂಡ போய் ಸಂಡಾ ಸೇಯ ಮುಡಿಯಾದ ಎಲ್ಲ ಉಶಾರಾಗಿ ಕ್ಲೀನಾ ಗಮನಿಸ್ಕೊಳ್ಳ್ರಿ ಎಲ್ಲ ಎಚ್ಚರಿಕೆ ಕವನಮಾ ಕೇಳುಂಗ ಮಳೆ ಹೇಳತೆ ನೀರು ಹೇಳತೆ ಇಂದ ತಣ್ಣೀರ್ ಸೊಲ್ಲೋ ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ಶಿಫ್ಟ್ ಮಾಡಿದ ನನ್ನ ಮನೆ ಅಂತ ಇಮಿಡಿಯೇಟ್ ಆ ನೀ ಶಿಫ್ಟ್ ಮಾಡಿದ ಎನ್ನೋಡಿ ವೀಡ್ನ ಸೊಲ್ಲ ಯಾರು ಏನು ಏನು ಸರ್ಕಾರ ಏನು ಆಟ ಆಡದ್ರೂನು ಮಳೆ ನೀರು ಅತ್ರ ಪ್ರಕೃತಿ ಅತ್ರ ನಾವು ಯಾರು ಜಗಳ ಮಾಡಕಾಗಲ್ಲ ಅರಸಾಂಗಂ ಎನ್ನದಾ ಆಟ ಆಡನಲಂ ಜರಿ ಏರ್ಕೆ ಇಡತ್ತಲ ನಮ್ಮಳಾಲ ಎಂದ ಸಂಡೆಯನ್ನು ಜಯ ಮುಡಿಯಾದ ಯವಾಗ ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ದೇವರ ಸೃಷ್ಟಿಗೆ ದೇವರ ನಿಯಮಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಾವು ನಡೆತೀವೋ ಎಪ್ಪೋದು ಕರ್ತರಿಗೆ ವಿರೋಧமாகவும் ಕರ್ತರுடைய ಸೃಷ್ಟಿಗೆ ವಿರೋಧமாகவும் ಕರ್ತರுடைய ಕಟ್ಟಳೆಗೆ ವಿರೋಧமாகவும் ನಾವು செயல்படுகிறோமோ ಪ್ರಕೃತಿ ವಿಕೋಪವನ್ನು ನೀವು ನೋಡಬಹುದು ನೀವು ಅಂದ ಏರ್ಕೆಯின் ಪೆರುಂಗೋಪತ್ತை ನಾವು பார்க்கலாம் ಅರ್ಥ ಐತೆ ನಿಮಗೆ ಪುರಿದಾ ಉಂಗಲಿಗೆ ಇವತ್ತು ಮೊನ್ನೆ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಮಳೆ ಬಂತು ಒಂದು 2 ವಾರಕ್ಕೆ ಮುಂಚೆ ಒಂದು 2 ವಾರದಕ್ಕೆ ಮುನ್ನಾಡಿ ನಮ್ಮ ಬೆಂಗಳೂರು ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಮಳೆ ಬಂದದ್ದು ಎಲ್ಲ ಮೋರಿ
ಪಕ್ಕನೆ ರಾಜಕಾಲದ ಪಕ್ಕನೆ ಮನೆ ಕಟ್ಟಿದ್ರು ಎಲ್ಲಾಮೇ ಇಂದ ಪೆರು ಕಾವಾ ಪಕ್ಕತಲಿಯೇ ಬಂದು ವೀಡಗಳ ಕಟ್ಟಿರುತ್ತಾಂಗ ಹೆಂಗ ಎಲ್ಲ ಮನೆಗಳು ಬಿತ್ತು ಕಾರ್ಗಳೆಲ್ಲ ಕೊಚ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಡ್ತು ಎಲ್ಲಾಮೇ ಅಪಡೆ ವೀಡಗಳுடைய ಸೆವರ್ ವೀಡಗಳೆಲ್ಲ ಅಪಡೆ ಸರಿಂದು ಬಿಂದದು ಅಂಗ ನಿಲ್ತಪಟ್ಟಿರುವ ಕಾರ್ಲಾ ಅಡಿತುಕೊಂಡು ಹೋಗಿಬಿಟ್ಟದು ಮನುಷ್ಯನೇ ಮನುಷ್ಯನೇ ಅತ್ಯಾಸೆ ಬೇಡ ಪೇರಾಸೆ ವೇಂಡಾ ನಿನಗೆ ಎಲ್ಲಿ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಲ್ಲೇ ಇರಬೇಕು ನಿನಗೆ ಎಂಗೇ ಕರ್ತರು ಕೊಡುತ್ತಿರುಕರ ಅಂಗ ನೀರು ಎಲ್ಲರಿಗೂ ನೀರನ್ನು ಕೊಡ್ತಾರೆ ದೇವರು ಎಲ್ಲಾರ್ಕುಮೇ ಆಂಡವರು ತಣ್ಣೀರೈ ಕೊಡುತ್ತಾರೆ ನಮ್ಮ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ಸೃಷ್ಟಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಸೃಷ್ಟಿ ಆಗ್ತಾನಂದ್ರೆ ಒಂದು ಮನುಷ್ಯನ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಸೃಷ್ಟಿಕರಾನಂದ್ರೆ ಅವನು ಸಾಯುವವರೆಗೂ ಅವನು ಬೇಕಾಗಿದ್ದ ನೀರನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟೆ ಕೊಡ್ತಾನೆ ಅವನು ಸಾಗರವರೆಗೆ ಅವನಿಗೆ ದೇವಿಯಾನ ತಣ್ಣೀರೈ ಕತ್ತರಾಗಿ ದೇವನ್ ತರುವಾರ್ ದಟ್ ಇಸ್ ಅವರ್ ಗಾಡ್ ಅದುದಾನ್ ನಮ್ಮளுடைய ದೇವನ್ ಅದನ್ನ ನೀ ನಿಡಿದಿಟ್ಟು ಜಗಳ ಮಾಡಕ ಹೋಗಬಾರ್ದು ನಾವು ಅದೇ ನೀ ಪಿಡಿತು ವೈತುಕೊಂಡು ಸಂಡಲ್ ಪಡಕೂಡದು ನಿನಗೆ ಸ್ಟಾಕ್ ಇದೆಯೋ ಉನಕ್ಕೆ ಎವಳ ಉರಿಮೆ ಇರಕೋ ಅದೇ ಹಕ್ಕು ನನಗೂ ಇದೆ ಅದೇ ಉರಿಮೆ ಎನಕ್ಕೆ ಇರಕ ಸಂಬಾರಿ ಆಮೆನ್ ನಾನು ಬ್ಲಾಕ್ ಮಾಡಕ ಆಗಲ್ಲ ನಾನು போய் ಅದ ತಡೆ ಸೇಯ முடியாது ಅರ್ಥೈತಾ ನಿಮಗೆ ಹೇಳ್ತೀಂಗಳಾ ಉங்களுக்கு ಇವತ್ತು ಅದನ್ನೇ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ನಿಮಗೆ ಅದೇತಾ ಜನಗಳು ಸೇಯಿರಾಂಗ ಅದಕ್ಕೆ ಇವತ್ತಲ್ಲ ಒಂದು ಈ ಒಂದು ಪಾಠವನ್ನ ಈ ಪ್ರಕೃತಿ ವಿಕೋಪವನ್ನ ನಾವು ನೋಡಬಹುದು ನಾವು ಅಲ್ದಾ ಇಂದ ಪಾಠದ ನಮ್ಮ ಕತ್ತುಗಳಲ್ಲ ಏರ್ಕೈನ್ ಸೀರಳಿವೇ ನಮ್ಮ ಪಾರ್ತುಕೊಂಡು ಇರಕೋ ಇದೇನ್ ವಸ್ದಲ್ಲ ಇದೊಂದು ಪುದುಸ್ ಇಲ್ಲ ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಇದು ನಡೆದಿದೆ ವೇದದಲ್ಲಿ ಇದು ನಡೆದಿರಕ್ಕೆ ನೀರಿಗಾಗಿ ಜಗಳ ನಡೆದಿದ್ದು ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ನಿಮಗೆ ಗೊತ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತ ತಣ್ಣೀರಿಗಾಗ ಸಂಡಾನದು ವೇದದಲ್ಲಿ ಎಂಗೇ ತಿರಿಮೋ ಉங்களுக்கு ಗೊತ್ತಾ ನಿಮಗೆ ತಿರಿಮೋ ಉங்களுக்கு ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಲ್ಲ ತಿರಿಯಾದದನಾ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಹೇಳಿ ಕೊಡ್ತೀನಿ ತೋ ತಿರಿಯಾದನಾ ಹೇಳ್ರನ್ ಕೇಟುಕೇ ನಿಮ್ಮ ಸತ್ಯವಾಗನ ಆದಿಕಾಂಡ 26ನೇ 20ನೇ ವಾಕ್ಯ ಉங்களுடைய ಸತ್ಯ ವೇದಾಗಮತ್ತೆ ಆದಿಯಾಗಮಂ 26ಆಂ ಅಧಿಕಾರಂ 20ಆವದು ವಚನ 20ನೇ ವಾಕ್ಯ 20ಆವದು ವಚನ ಜೆನೆಸಿಸ್ ಚಾಪ್ಟರ್ 26 ವರ್ಸ್ 20 ಆದಿಯಾಗಮಂ 26ಆವದು ಅಧಿಕಾರಂ 20ಆವದು ವಚನ ಈಸಾಕನ ಸೇವಕರು ತಗ್ಗಿನಲ್ಲಿ ಅಗೆಯುವಾಗ ಅವರಿಗೆ ಸೆಲೆ ನೀರಿನ ಬಾವಿಯು ಸಿಕ್ಕಿತು ಗೇರಾರಿನ ದನಕಾಯುವವರು ಬಂದು ಆ ನೀರು ತಮ್ಮದು ಎಂದು ಹೇಳಿ ಈಸಾಕನ ದನಕಾಯುವವರ ಸಂಗಡ ಜಗಳವಾಡಿದ್ದರಿಂದ ಈಸಾಕನು ಆ ಬಾವಿಗೆ ಏಸೇಕ್ ಎಂದು ಹೆಸರಿಟ್ಟನು ಆಮೇಲೆ ತರುವಾಯ ಅವನ ಜನರು ಬೇರೊಂದು ಬಾವಿಯನ್ನು ತೋಡಿದಾಗ ಆ ದೇಶದವರು ಅದಕ್ಕಾಗಿಯೂ ಜಗಳವಾಡಿದ್ದರಿಂದ ಅವನು ಅದಕ್ಕೆ ಸಿಟ್ನಾ ಎಂದು ಹೆಸರಿಟ್ಟನು ಆಮೆನ್ ಕೇರಾರೂರ್ ಮೈಪರ್ ಇಂದ தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மெய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள் அவர்கள் தன்னோடே வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான் வேறொரு துறவை வெட்டினார்கள் அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள் ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான் பாருங்க வேதத்திலேயே நம்ம பார்க்கலாம் தண்ணீருக்காக சண்டை பண்ணி இருக்கிறாங்க புதுசு இல்ல இல்லி நோட்ரி கேரா எம்ப ஊர்ன குருபர்களே கேரா என்கிற ஊருடைய மெய்ப்பர்கள் இவன் ஈசாக்கன் உபயோக மாட்டேன் இந்த நீரின் பாவியத்துல வந்து ஜெகலம் மாட்டேன் நந்தன் ஈசாக்கு பயன்பாட்டில் இருந்த தண்ணீர் இடத்துல வந்து இது எங்களுடையது அப்படின்னு சொல்லி இன்னொரு அவன் அகிதாய் தானே இன்னொரு பக்கம் போய் சரி நான் அவர் மறுபடியும் தோன்றாரு அல்லுன்னு வந்து ஜெகலம் அங்கேயும் வந்து மறுபடியும் சண்டை போன்றாங்க நினைத்த ஜெகலம் ஆடிதேக்கே அவருக்கு ஈசாக் அந்த இசக் என்பதாக அந்த பாவிக்கு எசிரி விடுத்தானே அதனால முதல் இடத்துல வந்து அந்த துறவுக்கு வந்து எசேக் என்று பெயரிடுகிறார் இரண்டாவதாகி அவன் தோடித பாவிக்கு அல்லு பஞ்ச கிளமானதுக்கு சித்னா அந்த ஹெல்த்தாரு அடுத்து அவர் இரண்டாவது தோன்ற துறவடத்திலையும் சண்டை பண்றாங்கன்றதுனால சித்னா என்று பெயரிடுகிறார் நோடி தேவர் மக்களுக்கு விருதுவாகி வந்து நீருக்காக ஜெகலம் மாட்டாரு பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வந்து இந்த தண்ணீருக்காக சண்டை போடுறாங்க தேவர் கைவிட்டுறாரா கர்த்தர் கைவிட்டுவாரா கைவிடல தேவர் கைவிட மாட்டார் ஆண்டவர் ஆமென் ஆமென் எவத்து தேவர் வாக்கியம் நம்பவேக்கு நீ என்னைக்குமே கர்த்தருடைய திருவசனத்தை நம்ப வேண்டும் நீங்க ஓகே நமக்கு இவத்து ஜெகலம் மாட்டோது ஜெனர் நமக்கு விருதுவாகி இன்னைக்கு ஜனங்க நமக்கு விரோதமாக சண்டை போடலாம் நம்ம பிசினஸ் ஆகலி நம்ம பிசினஸ் ஆர்க்கலாம் ஃபேமிலி ஆகலி ஃபேமிலியா இருக்கலாம் அதுவா நம்ம ஏனே அக்க பக்க இருக்கிறவர் நம்ம விருதுவாகி ஜெகலம் மாட்டோது இல்லது நம்ம அக்க பக்க இருக்கிறவங்க நமக்கு விரோதமா சண்டை போடலாம் யார் ஏன் மாடுறன்னு டோன்ட் வரி யார் என்ன பண்ணாலும் நீங்க டோன்ட் வரி அவர் இசாக் அதுவா சித்னாகி இருத்தாரு அவங்க இசாக் அல்லது சித்னாவா இருப்பாங்க அதுல நெக்ஸ்ட் வரது வெரி இம்பார்ட்டன்ட் அடுத்து வர்றது தான் ரொம்ப முக்கியமானது ஓதரி நெக்ஸ்ட் என்னன்றா அடுத்த வசனத்தை வாசிங்க என்னவென்று பிரயத்னவன்ன விடுவாரது மக்களே பிரியமானவர்களே நம்ம என்னைக்குமே முயற்சி விட்டுற கூடாது ஜெகலாம் பண்படுத்து சண்டை வந்துருச்சு அதுக்காகி நீ அவரோட்டி ஜெகலாம் ஆடுவாரு அதனால நீங்க போய் அவங்க கிட்ட சண்டை போட கூடாது ஆ ஜாகன விட்டு போட்டு பண்படு போய் நீ அந்த இடத்தை விட்டுட்டு வந்துரணும் நீங்க ஆமென் 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 ஓ முதல்ல ஜாகா ஜகா ஜெகலாயிட்டு அடுத்து முதல்ல இடம் சண்டை பண்ணாங்க அல்ல இருந்து அவன் தூரம் வந்துட்டான் அங்க இருந்து அவர் புறப்பட்டு தூரம் வந்துட்டாரு பிரயத்னம் விட்டு இல்ல தன்னுடைய முயற்சி விடல அல்ல இன்னொரு பாவியன் தோடுத்தானே இன்னொரு துறவை தோண்டுகிறான் அல்ல ஜெகலாம் வரத்தே அந்த இடத்துலயே யாரோ ஒருத்தர் வந்து சண்டை போட்டாங்க அவங்க விட்டு விட்டு வந்து கொடுத்தானே அதையும் அவங்களுக்கே விட்டுட்டு வந்துடுறாரு வா வா வா
अगर विषय जगळवाडदे नमगोस्कर स्थल ಸ್ಥಳ ಮಾಡಿದ ಮಾಡಿದ ಆದದರಿಂದ ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗುವೆವು ಎಂದು ಹೇಳಿ ಅದಕ್ಕೆ ರೆಹಬೋತ್ ಎಂದು ಹೆಸರಿಟ್ಟನು ಆಮೆನ್ ಆಮೆನ್ ಪಿಂಬೆ ಅವಿಡಂ ಬಿಟ್ಟು ಪೇರ್ಂದು போய் வேறொரு துறவை வெட்டினான் அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான் ஆமென் ஆமென் அதிகளோ தேவன் மக்கள் பிரச்சனை விடுவார் அதனால தான் கர்த்தருடைய பிள்ளைகளான நாம வந்து நம்முடைய முயற்சியை ஒருபோதும் விடக்கூடாது பக்கத்து நோடி என்று நீ பிரச்சனை விடுவேலே பாத்து சொல்லுங்க நீங்க முயற்சி விட்டுறாதீங்க எஸ்ட் ஜகளாதரனும் மனியிலே பிரச்சனை விடுவேடு பிரீத்தி மாடதன்னா வீட்ல என்னதான் சண்டை நடந்தாலும் அன்பு செய்கிற அந்த முயற்சியை விட்டுறாதீங்க எஸ்ட் லாசாதரனும் பிசினஸ்ல பிரச்சனை விடுவேடு நீங்க உங்க பிசினஸ்ல இவ்வளவுதான் லாஸ் ஆனாலும் உங்க முயற்சியை விட்டுறாதீங்க சம்பாரி ஆமென் எஜன கேள்டா ஜீடா இத்தனை பேர் கவனித்து கொண்டிருக்கீங்க டோன்ட் எவர் கிவ் அப் எப்பவுமே விட்டு கொடுக்காதீங்க பிரயத்ன படுத்தானே இல்ல நீங்க முயற்சி செஞ்சிட்டே இருங்க ரெண்டு ரூபாய் சக்கள மாட்டானே இருதாரு ஜனங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க நீங்க விரோதமாக மாட்டாடுறாரு உங்களுக்கு விரோதமா பேசுவாங்க நீ நம்ம பிசினஸ் விரோதமாக மாட்டாடுற பிசினஸ்க்கு விரோதமா பேசுவாங்க நம்ம கெலிஸ்க்கு விரோதமாக மாட்டாடுற வேலைக்கு விரோதமா பேசுவாங்க நம்ம ஃபேமிலிக்கு விரோதமாக மாட்டாடுற குடும்பத்துக்கு விரோதமா பேசுவாங்க நீங்க விரோதமாக மாட்டாடுறாரு உங்களுக்கு விரோதமா பேசுவாங்க டோன்ட் வாரி அபௌட் எனிபடி நீங்க எதை குறித்தும் கவலைப்படாதீங்க ஈசாக்ஸ் தான் அவரு அவங்க வந்து ஏசேக் சித்னாவார் அவர் பக்கே நீ சிந்தனை மாடுபேட்றீ அவங்கள குறித்து நீங்க கவலைப்படாதீங்க நீவு சிந்தனை மாடுவேக்கறது நான் இன்னொன் பாவியன் தோர்த்தீங்க நீங்க கவலைப்பட வேண்டியதெல்லாம் அடுத்து ஒரு துறவை நான் தோண்டுவேன் ஐ வான்ட் டு டிக் அகைன் நான் மறுபடியும் ஐ தோண்டுவேன் ஐ நெவர் வான்ட் டு கிவ் அப் நான் விட்டு கொடுக்க போவதில்லை ஏவன் ஏமே கூடல நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்ன தேன் நான் சொத்தை இருதாரு என் ஆண்டவரே நோடு கூட இருப்பார் அதே தர ஈசாக்கின் சொத்தை தேவர் இதுரு அதே போல தான் ஈசாக்குடன் கர்த்தர் இருந்தார் பாவி தோடுதா அவர் துறவை தோண்டினார் நீர் வந்து தண்ணீர் வந்தது அவனேல்த நீங்க தேவன் நன்கந்த ஒரு சல குட்டிதார் அப்ப அவன் சொல்றார் அவரு இப்ப கர்த்தர் எனக்குன்னு ஒரு இடத்தை கொடுத்துட்டாரு நான் இனிமேல் ஆசீர்வாதமாக இருப்பேன் நான் இனிமேல் ஆசீர்வாதமாக இருப்பேன் அதுக்கே ஆ எசரு ரெகோபோத் அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு ரெகோபோத் என்று பெயரிட்டார் ரெகோபோத் என்ற இன்கிரீஸ் அந்தார் ரெகோபோத் என்றால் பழுகி பெருகுங்கள் என்ற அர்த்தம் ரெகோபோத் என்றால் அபிவிருத்தி என்ற அர்த்தம் ரெகோபோத் என்றால் பெருகுகிறது என்ற அர்த்தம் अनेक ஜென்ற ரெகோபோத் ரெகோபோத் என்ற இஸ்ரவேல்ல எடுத்தாரே நாம अनेक இடத்துல நம்ம கிறிஸ்துவ வட்டாரத்துல பார்த்திருக்கலாம் ரெகோபோத் ரெகோபோத்னு பேர் வைப்பாங்க எல்லாத்துக்குமே ஆதரே இன்கிரீஸ் இறல்ல ஆனா அந்த ரெகோபோத்ல ஒரு பெருக்கமே இருக்காது யாக்கே இன்கிரீஸ் இல்ல என்றால் நீர் இல்ல ஏனா அந்த ரெகோபோத் ஏன் பெருகலன்னு சொன்னா அந்த இடத்துல தண்ணீர் இல்ல சம்பாரி ஆமென் இவத்து வைரஸ் வரதே காரணனும் நம்மளி நீர் இல்ல இன்னைக்கு வைரஸ் வர காரணமும் நமக்குள்ள தண்ணீர் இல்ல ஏன் நீர் இல்ல அந்த ஹெல் கொடுத்தீங்க பாரு பைபிள்ல என்ன தண்ணீர் இல்லை என்று இப்பொழுது நான் வேதத்திலிருந்து சொல்றேன் பாருங்க ஆமென் ஆமென் எல்லி ரெகோபோத் இரோத்தால் இன்கிரீஸ் ஆன நோட் பண்ணீங்க இங்க ரெகோபோத் இருக்கறதோ அங்க ஒரு பெருக்கத்தை பார்க்கலாம் சமாரிசே ஆமென் எல்லி இயேசு என்பா தேவர் நம் சொத்தை இருத்தாரோ அல்லி இன்கிரீஸ் ஆன நீ நோட் பாருங்க இயேசு என்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கறாரோ அந்த இடத்துல நாம ஒரு பெருக்கத்தை பார்க்கலாம் அல்லி ஜெகள வரல அந்த இடத்துல சண்டை வரல அல்லி பின்னமந்த வரல அங்க எந்த மனஸ்தாபம் வராது ஏவன் ஆமே யாவ் நீர்காக்கி ஜெகளவ மாண்டிலோ எந்த தண்ணீருக்காக சண்டை போடுறீங்களோ ஆ நீரே நீ மொளக்கு வந்து கொடுத்தார் அந்த தண்ணீரே உங்களுக்குள்ள வந்துரும் அது ரெடி டு லிசன் தி வேர்ட் ஆஃப் காட் நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமா தேவன் நம்மோடு மாட்டாடதா இதாரா கர்த்தர் உங்களோடு பேசுறாரா ஒரு எஸ்டோ தேசங்கள் நீர்காக்கி ஜெகளவ மாட்டாங்க இன்னைக்கு எத்தனையோ தேசங்கள் நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம் சண்டை போடுறாங்க தண்ணீருக்காக அது நிஜவாத நீர் யாவ் அந்த கொத்தில ஒரு ஜெகளவ மாட்டாங்க மெய்யான தண்ணீர் எது என்று தெரியாதவர்கள் சண்டை போடுகிறார்கள் சம்பாரே ஆமென் நீர் எல்லாருக்கும் சொந்த பாருங்க தண்ணீர் என்பது எல்லாருக்கும் பொது இந்த பூமி எல்லாருக்கும் சொந்த பூமியும் எல்லாருக்கும் பொது ஓகே மனுஷரنا பவுண்டரி மார்க்கோம் பிடி தேவே மனுஷனாகிய நாமதா எல்லைகளை போட்டு வைத்தது அதுரே இந்த பூமி எல்லா மனுஷருக்கும் சொந்த ஆனால் இந்த பூமியானது எல்லா மனுஷனுக்கும் சொந்த ஆமென் ஆமென் இவத்த எல்லா ரூல்ஸ் நாக்கொண்டு இது நான் இது நிம்ந்து ஹெல்தா இதாரே நமக்குள்ள நாம சட்டங்களை போட்டு கொண்டு இது என்னோடது இது உன்னோடது இது என்னோடது என்று சொல்லுகிறோம் நோட்ரி பாகிஸ்தானல வந்து நதி பரத்து பாகிஸ்தான்ல இருந்து ஒரு நதி
இந்தியா பாரத தேசத்துக்கு வரது அது இந்தியா தேசத்துக்குள்ள வருது அது சிந்து நதி அதான் சிந்து நதி சைனால இருந்து ஒரு நதி ஸ்டார்ட் ஆகுது சைனால இருந்து ஒரு நதி ஸ்டார்ட் ஆகுது அது பாரத உலக வந்து அங்க பங்களாதேஷ் மேல போகுது அது இந்தியாவுக்குள்ள பூந்து அப்படியே பங்களாதேஷ்க்குள்ள போகுது அது பிரம்மபுத்திரா நதி பிரம்மபுத்திரா நதி அர்த்தைதே நிமிகே இதுங்களா உங்களுக்கு நான் அவளே எழுதி நைல் நதி எஷ்டோ தேசங்களுக்கு வரது நைல் நதி நான் சொன்ன போல எத்தனையோ தேசங்களை கடந்து வருகிறது யூப்ரடீஸ் டைக்ரீஸ் என்ப எஷ்டோ தேசத்துக்குள்ள வரது யூப்ரடீஸும் டைக்ரஸும் அதே போல தான் எத்தனையோ தேசத்துல இருந்து கடந்து வருது ಈ ಭೂಮಿ ಮೇಲಿರುವ ಎಲ್ಲಾ ದೇಶಗಳು ಒಂದಕ್ಕೆ ಒಂದು ಲಿಂಕ್ ಆಗಿದೆ ನಾವು ಮನುಷ್ಯರು ಬೌಂಡರಿ ಹಾಕಿದೆ ನಂದು ನಿಂದಿಂದ ಸೆಪರೇಟ್ ಮಾಡಿ ಇಟ್ಕೊಂಡ್ಬಿಡಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವ ಒவ்வொரு ದೇಶಗಳೂ ಒಂದರೋಡು ಒಂದು ಇಣಕಪಟ್ಟಿರುತ್ತದೆ ಆನ ಮನಿದರಗಳಾಗಿ ನಾವುದಾನ್ ಎಲ್ಲೆಗಳೆ ಪೊಟ್ಟಿ ನೀ ವೇರೆ ನಾ ವೇರೆ ಎಂದು ಪ್ರಿಂದು ಕಡಕರೋ ಎಲ್ಲರಿಗೆ ಭೂಮಿ ಇದೆ ಎಲ್ಲರಕ್ಕೂ ದಾ ಇಂದ ಭೂಮಿ ಪಕ್ಕದ ನೋಡಿ ಎಲ್ಲರಿಗೆ ಭೂಮಿ ಇದೆ ಅದಲ್ಲ ಬಾತು சொல்லுங்க ಇಂದ ಭೂಮಿ ಎಲ್ಲರಕ್ಕೂಮಾನದು ಎಲ್ಲರೂ ಇದನ್ನ ಅನುಭವಿಸಬೇಕಂತ ದೇವರು ನಮಗೆ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ ಯಾರುಮೇ ಇದೆ ಅನುಭವಿಕವೆಂದು ಎಂಬುದರಕ್ಕಾಗಿ ದಾನ್ ಕರ್ತರ ಇದೆ ನನ್ನ ದೇಶ ಮಾತ್ರ ಚೆನ್ನಾಗಿರಬೇಕು ನಾನು ಮಾತ್ರ ನನ್ನ ಕುಟುಂಬ ನೆನಪಿಸ್ನೇಸ್ ಅಂದ್ರೆ ನಾಶ ಆಗಿಬಿಡ್ತೀರಾ ಬರೋ ನಾ ಮಟ್ಟನ ನಲ್ಲಾ ಇರಕಣ ಯಾ ಕುಟುಂಬ ನಲ್ಲಾ ಇರಕಣ ಯಾ ತೊಳಿಲ್ ನಲ್ಲಾ ಇರಕಣ ಅಂತ ಸೋನಾ ನಾಶಮಾಯಿಡುವಿಂಗ ಆಮೆನ್ ಆಮೆನ್ ಇಟ್ಸ್ ಎ ವೆರಿ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ತುಂಬ ಮುಖ್ಯ ಅನೇಕ ಜನರು ಈ ಸತ್ಯ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಈ ಒಂದು ಜನರಲ್ ನಾಲೆಜ್ ಗೊತ್ತಿಲ್ಲದನ್ನು ಜನರು ಇವತ್ತು ರಾಜಕೀಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅನೇಕ ಜನಂಗ ಇಂದ ಅಡಿಪಡಿ ಅರಿವುಂ ಇಲ್ಲಾಮಲ್ ಅರಸಿಯಲ್ ಸೇದುಕೊಂಡು ಇರುಕರಾರ್ಗಳ ಸಂಬಾರಿ ಆಮೆನ್ ಅದಕ್ಕೆ ಯೇಸು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅನಾದ ಯೇಸು ಹೇಳುಗರಾರ್ ಆಮೆನ್ ಆಮೆನ್ ಈಗ ನಾನು ಮಾತಾಡೋದು ಎರಡು ನದಿ ಎರಡು ನೀರು ಇಪ್ಪ ನಾನು பேசறது ரெண்டு தண்ணீர் ಇಷ್ಟೊತ್ತು ನಾನು ಮಾತಾಡಿದ್ದು ಶಾರೀರಿಕ ನೀರು ಇವ್ಲೋ ನೇರ ನಾನು பேசನದಲ್ಲಂ ಶರೀರ ಪ್ರಕಾರಮಾನ ನೀರ್ ಈಗ ಮಾತಾಡೋದು ಆತ್ಮಿಕವಾದ ನೀರ್ ಇಪ್ಪ ನಾನು பேசಪೋಗರದು ಆವಿಕುರಿಯ ನೀರ್ ಇಟ್ಸ್ ವೆರಿ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಫಾರ್ ದಿ ಈ ವೈರಸ್ ಇಂದ ಈ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇಂದ ಬಿಡುಗಡೆ ಆಗಬೇಕಂದ್ರೆ ಈಗ ಹೇಳುವ ಈ ಒಂದು ನೀರು ಬಹಳ ಬಹಳ ಮುಖ್ಯ ಇಂದ ವೈರಸ್ ಲರಿಂದ ನಿಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಆಗಣ್ಣ ಇಪ್ಪ ನಾನು சொல்லಕೂಡಿಯ ಇಂದ ನೀರಾನದು ಉಂಗಲಕ್ಕೆ ಮಿಗ ಮಿಗ ಅವಶ್ಯಮಾನದು ಯಾ ರೀತಿಯಾಗಿ ಶಾರೀರಿಕ ನೀರನ್ನು ಕುಡಿಯುವಾಗ ನಮಗೆ ಜೀವ ಬರತೋ ಎಪಡಿ ಶರೀರ ಪ್ರಕಾರಮಾನ ನೀರೈ ಕುಡಿಕುಂಬೋದು ನಾವು ಪಿಳೈಕರಮೋ ಅದನಾಲೆ ಏ ತರನೆ ಈಗ ಹೇಳುವ ಜೀವ ಆ ಒಂದು ಆತ್ಮಿಕವಾದ ನೀರು ನಿಮಗೆ ಜೀವ ಕೊಡುತ್ತೆ ಇದೇ போலதா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஆவிக்குரிய தண்ணீரை நீங்கள் குடிக்கும்போது ஜீவன் பெறுகிறீர்கள் ஆமென் ஆமென் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இது ரொம்ப முக்கியமானதுங்க மனுஷர் பூமி மேல் வாழ்வதற்கு எஷ்டு நீர் அவசியமோ மனுஷன் இந்த பூமியின் மேல் வாழ தண்ணீர் எவ்வளவு அவசியமோ அதே தர அதே மனுஷன் ஆத்மீகவாகி பூமி மேல் பரலோகத்தில் ஓவேக்கಂದ್ರೆ ಈಗ ಹೇಳುವ ಈ ಆತ್ಮಿಕ ನೀರು இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதே போலதா ஒரு மனுஷன் தன் ஆவியிலே இந்த பூமியிலே பிழைத்து பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க வேண்டுமானால் இப்பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த நீரானது மிக அவசியம் நம்ம சத்திய வேதவன் எசாய பிரவாதி புத்தகம் 55 1-2 உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55 அதிகாரம் 1-2 வசனங்கள் எலை பாயாரித சகல ஜனரே நீரின பலிகே பன்னிரி ஹணவில்லதவனு சஹ பரலி பன்னிரி கொண்டு கொள்ளிரி உண்ணிரி வந்து திராட்சாரசவன்னு ஹாலன்னு ஹண கொடதே கிரயவில்லதே தெகிது கொள்ளிரி ஆஹாரவல்லதக்கே ஹணவன்னு ஏகே கொடு ಏಕೆ ವ್ರಯ ಮಾಡುತ್ತೀರಿ ತೃಪ್ತಿಗೊಳಿಸಿದ ಪದಾರ್ಥಕ್ಕೆ ನಿಮ್ಮ ದುಡಿತವನ್ನು ವೆಚ್ಚ ಮಾಡುವುದೇಕೆ ಕಿವಿಗೊಟ್ಟು ನನ್ನ ಮಾತು ಕೇಳಿರಿ ಒಳ್ಳೆದನ್ನೇ ಉಂಡು ಮೃಷ್ಟಾನ್ನದಲ್ಲಿ ಆನಂದ ಪಡಿರಿ ಆಮೆನ್ ಓ ತಾಗಮಾ ಇರುಕರವರಗಳೇ ನೀವು ಎಲ್ಲರೂ ತಣ್ಣೀರ ಅಂಡೈಕ್ಕೆ ವಾರುಂಗಲ್ ಪಾನಂ ಪಣಮಿಲ್ಲದವರಗಳೇ ನೀವು ಬಂದು ವಾಂಗಿ ಸಾಪಿಡುಂಗಲ್ ನೀವು ಬಂದು பணமும் இன்றி விளையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன் நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும் ஆமென் ஆமென் எல்லா ஆமென் அன்றி எல்லா ஆமென் சொல்லுங்க எஸ்ட் வந்து அற்புதமாகி இது நோடி இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த வசனம் Come all you are thirsty. தோ தாகமா இருக்கிறவர்கள் எல்லாம் வாங்க. இதே தர வாக்கு எல்லின் கேளீதீரா? இது இந்த போல வசனம் நீங்க எங்கنا கேட்றீங்களா? எல்ரி பைபிள் இல்ல அச உடன் படிக்கில நீ நோடுவது. இந்த ஏர்பாட்ல இதே வசனத்தை நம்ம பாப்போம். எல்லே கஷ்டப்படுற வரவத்தோர் நீவல்ல நின்னு படியில. இதோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அதுக்கு முன்னேனே அதுக்கு முன்னாடியே ஏசாயா பிரவாதி புத்தகத்தில் ஏசாயா பிரவாதி இதர படிச்சிட்டான். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல தீர்க்கதரிசியாகிய ஏசாயா இப்படியா எழுதி வைக்கிறார். தேவர் ஏழ்தாயிடாரே.
கர்த்தர் சொல்லுகிறார் மாயாரிலே ஜென்ரே நன்னத்தில் பாருங்க இதோ தாகமாய் இருக்கிறவர்களை என்னிடத்தில் வாருங்க நன்னத்தில் வாருங்க நீர் என்ன குடியீரே என்கிட்ட இருக்கிற தண்ணீரை குடியுங்கள் குடியில் வா பணம் இல்லையா பரவாயில்ல பரவாயில்ல நன்னத்தில் வந்து கொண்டு கோரே என்கிட்ட வந்து நீங்கள் கொள்ளுங்கள் நீ தின்றே நீங்கள் புசியுங்கள் நன்னத்தில் ఏనిదే గ్రాసరస ఇదే ఏకట ద్రాక్షరసం ఇర్కి హాల్ ఇదే పాల్ ఇర్కి ఓకే ఎల్లా ఇదే నీవు దుట్టిల్లనే వంద తోగొండోగలే ఎల్లామే ఇర్కి అది పణమిల్లామ వంద నింగ కొండు పోంగంటారు ఇట్స్ టు బ్యూటిఫుల్ నౌ ఎవల అళగా ఇర్కి పరంగ ఇవత్ నీర్గాగి జగలమంటై దీని నౌ తన్నికాగ మనం సంట పోడ్రం హాలే దేవుని లేటగరే నీ జగలమంటై నా ఫ్రీయా కొడుతినంట నా కత్రాగే దేవుని చెల్లార ఎప్ప నీ సంట పోడాద నా ఇలవసమా కొడుకరే ఏమే నా నీది జగలమంటై నరకం వక్తియా అంద తన్నీర్కాగ సంట పోట నరగతుకి పోవే ఓకే నిన్ను అదరింద ఎస్తో జన ఇవత్ సతో आहारोटी தாழ்மை வரதே அங்க தாழ்மை வரும் அலி பிரீத்தி வரதே அங்க அன்பு வரும் அலி பக்தி வரதே அங்க பக்தி வரும் ஒப்புருக்கொப்புரு ஹஞ்சுகொள்வா சங்கதிகள் வரதே ஒருத்தருக்கொருத்தர் பகிர்ந்து கொள்ளுகிற காரியம் வரும் ஒள்ளே சுபாவம் வரதே நல்ல சுபாவம் வரும் நந்து நந்து எம்ப சுபாவம் போகி என்னது என்னது என்னுடையது என்கிற குணம் போய் நந்து எம்ப வந்து சுபாவம் வரதே நம்முடையது என்கிற சுபாவம் வரும் யாவ நீரது எது அது எந்த தண்ணி ஏட்டைத நன்னத்ர பாரி நான் கொடுத்தீனே அந்த சொல்கிறார் அது எங்கட்ட இருக்கு பா எங்கட்ட வாங்க நான் ಅಕ್ಕೆ ನೋಡಿದ್ರೆ ಯಾವುದು ನೀರಲ್ವೋ ಯಾವುದು ಊಟ ಅಲ್ವೋ ಅದಕ್ಕೆ ನೀವು ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ ದುಡ್ಡು ಕೊಟ್ಟಿ ತಗೊಂಡಿ ಈಗ ನೀವು ಲಾಸ್ ಆಗ್ತಾ ಇದ್ದೀರಾ ಅಂತ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾರೆ ಎದು ಉங்களுக்கு வந்து பசியாற்றாதோ எது உங்களுக்கு தாகம் தீர்க்காதோ ಅದற்காக உங்களுடைய பிரயாசத்தை எல்லாம் வீணா செலவிடுறீங்களேன்னு வசனம் சொல்லுது எஸ்ட் நிஜா இல்ல இது எவ்வளவு உண்மை தானே இது எது எல்லாம் மாட்டாதீங்க பேசுங்க எஸ்ட் நிஜா இது எவ்வளவு உண்மைங்க இது இவத்து யாதெல்லாம் உபயோக ஆகிலவோ நீங்க நமக்கு எதெல்லாம் பிரயோஜனப்படலையோ அதுக்கு நான் எஸ்டெல்லாம் கஷ்டப்பட்டு அதுக்கு நம்ம எவ்வளவுலாம் பிரயாசப்பட்டிருக்கோம் ஹalleluya ஹalleluya சொல்லுங்க நோடி இந்த வைரஸ் இந்தா பாருங்க இந்த வைரஸ்னால எஸ்ட் ஜன சாய்தா இதாரு இத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து இந்த சனக்கு சாய்தா இதாரு ஒவ்வொரு நிமிஷமும் செத்துக்கிட்டு பூமி எல்லாம் சாய்தா இதாரு பூமி எல்லாம் சாகுறாங்க அதுல இதிலிருந்து காப்பாடுறதுக்கு இதுன்ன யாருக்கும் கண்டிருது இல்ல ஆனா இதிலிருந்து ஜனங்களை காப்பாத்த எந்த ஒரு கண்டுபிடிப்பும் இல்ல யாவ வஸ்துனும் இல்ல அந்த பொருளும் இல்ல யாவ வியக்தியும் இல்ல அந்த மனுஷனும் இல்ல யாவ மதுவும் இல்ல எந்த ஒரு மருந்தும் இல்ல யாவ இன்ஸ்ட்ருமென்ட்டும் இல்ல எந்த ஒரு உபகரணங்களும் இல்ல ஜெனர் பாடுக சைத்தானே தாரே ஜனங்க பாட்டுக்கு ஜனங்க மரித்து கொண்டே இருக்கிறார்கள் அன்றே இஷ்டு வருஷம் நீ கண்டுபிடிச்சதுல ஏனாயிற்று அப்படினா இவ்வளவு வருஷம் நீ கண்டுபிடிச்சதுல என்ன ஆச்சு அன்றே யாவது ஊட இல்லவோ அப்படினா எது சாப்பாடு இல்லையோ யாவது நீர் இல்லவோ எது தண்ணீர் இல்லையோ அதன்ன நீ நினைச்சுக்கொண்டு இதே இம்பார்ட்டன்ட் இதே முக்கியம் இதே முக்கியம் இதே முக்கியம் அந்த அதர் மேல இஷ்டத்து இஷ்டு கோடி 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 ரூபாயಗಳನ್ನ நீ ஏன் மாத்தியல ಬಂಡವಾಳ ಹಾಕಿ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ ಅದೇ ನೆನೆದುಕೊಂಡು ಇದುದಾ ಮುಖ್ಯ ಇದುದಾ ಎಲ್ಲಾದಕ್ಕೂ ಸರಂದದೆ ಅಂತ ಹೇಳಿ ಅದನ್ ಮೇಲೆ ಕೋಡಿ ಕಣಕಾನ ಪಣಗಳೇ ನೀವು ಸೆಲವಿಟ್ಟು ಇಪಡಿಯಾಯ್ ಕಾರ್ಯಗಳೇ ಸೇದುಕೊಂಡಿರುತ್ತೀರಿ ಆಮೆನ್ ಆಮೆನ್ ಮನೆ ಅಂದ್ರೆ ಯಾವುದು ವೀಡನ ಏನಂಗ ಇವತ್ತು ಮನೆ ಅಂದ್ರೆ ಕಟ್ಟಡ ಅಲ್ಲ ನಿಮಗೆ ವೀಡನ ಕಟ್ಟಡ ಇಲ್ಲ ನೀವು ನಾಲ್ಕು ಜನ ಕೂಡಿ ಒಟ್ಟಾಗಿ ಕೂತ್ಕೊಂಡು ಊಟ ಮಾಡ್ತೀರಲ್ಲ ಸಂತೋಷ ಅದೇ ಮನೆ ರೀ ದಟ್ಸ್ ಕಾಲ್ಡ್ ಫ್ಯಾಮಿಲಿ ನೀವು ನಾಲ್ಕು ಪೇರ್ ಸೇಂದು ಒನ್ನ ಸಂತೋಷಮ ಒಕಾಂದು ಸಾಪ್ರಿಂಗಲ ಅದುದಾ ಕುಟುಂಬಂ ಆಮೆನ್ ಆಮೆನ್ ಗುರುಗಳೇ ಆಮೆನ್ ನೀವು ದೊಡ್ಡ ಬಂಗ್ಲಾ ಕಟ್ಟಿಬಿಟ್ಟು ಮನೆಯಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಸಂತೋಷ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ பெரிய ಬಂಗ್ಲಾವ ಕಟ್ಟಿಟ್ಟು ವೀಟ್ಲ ಸಮಾಧಾನಮಂ ಸಂತೋಷಮಂ ಇಲ್ಲ ಎಂದ್ರಾಲ್ ಮಲಗದೆ ನಿದ್ದೆ ಬಂದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಪಡತಿ ತೂಂಗಲ ಅಬ್ಡಿನ ಸೊನ್ನಾ ಒಳ್ಳೆ ಆಸ್ಕೆ ಇದೆ நல்ல ஒரு ಮಂಜಂ ಇರುಕೆ ನಾ ಒಳ್ಳೆ ಎಸಿ ಇದೆ நல்ல ಎಸಿ ಇರುಕೆ ರೂಮ್ಲ ಹೋಗಿ ಮಲಗದ್ರೆ ಏನು ಬರಲ್ಲ ಅಂಗ ಹೋಗಿ ಪಡತಾ ಏನು ಬರಾದೆ ನಿದ್ದೆ ಬರಲ್ಲ ಸುಖ ಬರಾದೆ ಅದು ಲೈಫಾ ಅದು ವಾಳ್ಕೆಯಾ ಅದು ಜೀವನನಾ ಅದು ಒಂದು ವಾಳ್ಕೆಯಾ சொல்லுங்க ஏಳ್ರಿ ಜನ ಹೇಳ್ರಿ ಆಯ ತರಂದು சொல்லுங்க ಅದು ಹೆಂಗ ಗೊತ್ತಾ ಕೊಲೆಸ್ಟ್ರಾಲ್ ಬಂದೋನೆ ಚಿಕನ್ ತಿನ್ನವರ್ದ ತಿನ್ನಬೇಕಂತ ಆಸೆ ಅಂತ ಅದಾದ ಕೊಲೆಸ್ಟ್ರಾಲ್ ಕೊಳುಪು ಒಡಮಲ ಏರ್ನವ ಚಿಕನ್ ಸಾಪ್ನೋನ ಆಸೆ ಪಟ್ಟ ಏನಾಗುತ್ತೆ ಇನ್ನಾಗದು ಇನ್ನೇಚಾಗುತ್ತೆ ಇನ್ನು ಅಧಿಕಮಾಗೋ ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಹೇಳಬೇಕಂದ್ರೆ ಇನ್ನು சொல்லணும்னா சுகர் ஃபேக்டரி சுகர் ஃபேக்டரி தானல்ல சுகர் மில்ல பாருங்க உடம்பல சுகர் மில்ல வைத்து கொண்டிருக்கிறவன் அவனுக்கு சுகர் காயிலே சாரி சுகர் மில் வச்சிட்டு இருக்க
அவனுக்கு சுகர் சுகர் வியாதி அவனுக்கு என்ன மனக்காகல அவனால என்ன செய்ய முடியாது சுகர் என்ன தின்னேக்காகல ஸ்வீட் தின்னேக்காகல அவனால அந்த சக்கரையோ அந்த இனிப்பியோ சாப்பிட முடியாது இவத்து யாதோ நமக்கு வேணாம் அந்த ஹெல்தியோ நமக்கு நம்ம எது வேண்டாம்னு சொல்றோமோ அத என்ன பேக்கு வந்து இட்கொண்டு நின்னு அத வேணாம்னு வெச்சிட்டு இருக்கோம் சம்பாரி ஆமென் யாது வேணாம் தீவோ எது வேணாம்ன்றோமோ அது மேலே பேக் வந்து இட்கொண்டு தேவே அத வேணாம்னு வெச்சிட்டு இருக்கோம் அத ஹிந்தி ஓட்டிவே அது பின்னாடி ஓடுறோம் அத ரெண்டு பிரயத்ன படுத்துவே அது பின்னாடி பிரயாசம் படுறோம் அதுக்காக தியானம் பண்றோம் அதுக்காக தியாகம் பண்றோம் அதுக்காக பிரேயம் பண்றோம் அதுக்காக ஜெபிக்கிறோம் அதுக்காக உபவாசம் பண்றோம் அதனால உபவாசிக்கிறோம் அதுக்காக சர்ச்சன விட்டு ஓட்டிரா அதனால சபையை விட்டு போறோம் அதுக்கு சர்ச்சி முடிச்சு விட்டு தேவே அதனால தான் சபை இன்னைக்கு அடைக்கப்பட்டிருக்கு You understand? Amen. யாது ஊட்டம் இல்ல, எது சாப்பாடு இல்ல, யாது நீர் இல்ல அந்த இதியோ, எது சாப்பாடு இல்ல, தண்ணீர் இல்லன்னு சொல்லுதோ, அதை நீ என்னன்னு திட்டுக்கிட்டு கொண்டிரியா? அதை நீ என்னவென்று நினைத்து கொண்டிருக்கிற? அதன் ஆஹாரா, அதே நீர். அதுதான் என் பசியை ஆற்றும், அதுதான் என் தாகத்தை தீர்க்கும். பைபிள் ஏழ்த்தது அதனால அது நம்ப வேடா. வேதம் சொல்லுது, அது நம்பாத. Come to me அந்தாரு இயேசு. இயேசு சொல்லுகிறார் என்னிடத்தில் வா. Amen. Amen. யோவான் பரத சுவாத்தி 4:13-14. யோவான் எழுதின விசேஷ புஸ்தகம் 4 ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವುದು ಎಂದು ಹೇಳಿದನು இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியும் சமாரியா என்கிற தேசத்திலே இயேசு சுவாமி பிரயாணமாய் போகும்போது அவர் தாகமாய் இருக்கார் நீரின் துறை ஈசாக்கன் எங்கே வந்து நீரின் கொஞ்சம் குடிக்க தண்ணி குடும்பம் தாகம் நித்திய ஜீவன் கிடைக்கும் சவாரி ஆமென் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் நோட்ரி எவ்வளவு முக்கியம் பாருங்க இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வந்து அது தும்பா இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு டைம் இல்ல ரொம்ப அதிகமா இருக்கு இத குறித்து சத்தியம் ஆனா நேரம் இல்லாதனால நான் முடிக்கிறேன் இங்கே கொத்தியில தேவர் ஆத்மிகவாகி மாட்டார்த்தா இதா இந்த சமாரிய ஸ்திரீக்கு தெரியல கத்தர் ஆவி பிரகாரமா பேசுகிறார் என்று ஓகே அதனை நீ வாக்குதில் ஓத 15வது வசனத்தை நாம் அப்படியே வாசித்து பார்த்தா நான் குடி ನೀರು ನಿಮಗೆ ನಿತ್ಯ ಜೀವ ಬರುತ್ತೆ ನಿಮಗೆ ಬಾಯಾರಿಕೆ ಆಗಲ್ಲ ಅಂತ ಹೇಳ ತಕ್ಷಣವೇ ಆ ಹುಡುಗಿ ಏನ್ ಹೇಳ್ತಾಳೆ ಹೆಣ್ಮಗಳು ಅಯ್ಯ ನನಗೆ ಕೊಡ್ರಿ ನಾನು ಕುಡಿತೀನಿ ಅಂತ ಇಪ್ಪ ಯೇಸು ಇಂದ ತಣ್ಣೀರ ಕುಡಿಚಾ ದಾಗಂ ಉಂಟಾಗದು ನಿತ್ಯ ಜೀವನ್ ವರನ್ನು ಸೊನ್ನ ಮಾತ್ರದಲ್ಲಿ ಅಂತ ಸ್ತ್ರೀಯಾಲ ಸುಲಿಗ್ರ ಅಂತ ತಣ್ಣೀರ್ ಎನಕ್ಕೆ ಕುಡಿಗೆ ಕುಡುಂಗ್ರ ಆಮೆನ್ ಆಮೆನ್ ಎಷ್ಟು ಜನ ಇದನ್ನ ನಂಬ್ತೀರಾ ಎತ್ತನೆ ಪೇರ್ ಇದು ವಿಶ್ವಾಸಿಕ್ರೀಂಗ ಹೇಳ್ತಾ ಇದೀರಾ ಕೇಕ್ರೀಂಗ್ಲಾ ಇಟ್ಸ್ ವೆರಿ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಕಾನ್ಸೆಪ್ಟ್ ಇದೆ ಬಾರಂಗ ಇದು ತುಂಬ ಮುಖ್ಯಮಾನ ಕಾನ್ಸೆಪ್ಟ್ ಇದನ್ನ ವಿವರಿಸಿ ಹೇಳಬೇಕು ನನಗೆ ಇನ್ನೊಂದು ಟೈಮ್ ಬೇಕು ವಿವರಿತ್ತು ಚಲೋನ್ನ ಎನಕ್ಕೆ ನೇರಂ ವೇಣು ಯೇಸುನೇ ಹೋಗಿ ನೀರ್ ಕೇಳ್ತಾರೆ ಯೇಸುವೇ போய் தாகத்துக்கு தண்ணி கேக்குறாரு சென்ன மாதாளತರ ಮಾತಾಡ್ಬಿಟ್ಟು ನಾ பேசற மாதிரி பேசிட்டு ಆ ಹುಡುಗಿಯನ್ನ ರಕ್ಷಣೆ ಒಳಗೆ ತರ್ತಾರೆ ಅಂದ ಸಮಾರಿಯ ಸ್ತ್ರೀಯ ರಚಿಪಿಲೆ ನಡೆತುಗರ ಆ ಜೀವ ನದಿಯಾಗಿರುವ ತನ್ನನ್ನೇ ಒಳಗೆ ತಗೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ ಜೀವ ನದಿಯಾ ಇರುವ ತನ್ನೇ ಅವಳಕ್ಕೆ ಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ ಹalleluya hallelujah ಸಂಬರಿ ಆಮೆನ್ ಯಾ ಮೆಸ್ಸಿಯಾಗಿ ವೇಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೋ ಎಂದ ಮೆಸ್ಸಿಯಾವಕಾಗ ವೇಟ್ ಮಾಡ್ಕಿಟ್ಟಿರಂದಾಂಗಲೋ ಮೆಸ್ಸಿಯನಾಕಿ ಕಂಡುಕೊತ್ತಾಳೆ ಅಂದ ಮೆಸ್ಸಿಯಾವೇ ಅವಳು ಕಂಡುಕೊಳ್ಳುಗರಾಳ್ ಯೆಹೂದ್ಯರು
ರೆಕಗ್ನೈಸ್ ಮಾಡಲಿಲ್ಲ ಯೇಸುವನ್ನ ಮೆಸ್ಸಿಯಾ ಅಂತ ಯೂದರ್ಗಳು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತವೇ ಮೆಯ್ಯಾನ ಮೆಸ್ಸಿಯಾ ಎಂದು ಅರಿಂದು ಕೊಳ್ಳವಿಲ್ಲ ರಕ್ಷಕನ ಅಂತ ಅಂಗೀಕಾರ ಮಾಡಲಿಲ್ಲ ರಕ್ಷಕರ್ ಎಂದು ಅಂಗೀಕರಿಸಲಿಲ್ಲ ಕಂಡುಹಿಡಿದಿಲ್ಲ ಕಂಡುಹಿಡಿಕವಿಲ್ಲ ಮತ್ತೆ ಈ ಸಮಾರ್ಯ ಸ್ತ್ರೀ ಕಂಡುಹಿಡಿದಳು ಅಲ್ಲಿಂದ ಸಮಾರ್ಯ ಸ್ತ್ರೀಯೋ ಕಂಡುಹಿಡಿತಾಳ್ ಯಾಕೆ ಗೊತ್ತಾ ಏನ್ ತಿಳಿಯುಮಾ ಈ ಒಂದು ಮಾತು ಇಂದ ಒಂದು ವಾರ್ತೆ ನನ್ನನ್ನ ನಂಬು ನೀನು ಎನ್ನೆ ವಿಶ್ವಾಸಿಯೇ ನೀ ನಾನೇ ಜೀವನದಿ ನಾನೇ ಅಂತ ಜೀವ ಊಟ ನಾನು ಕೊಡುವ ಈ ನದಿಯನ್ನ ನೀ ಕುಡಿದರೆ ನಾನು ಕೊಡುಕರ ಇಂದ ನದಿಯಿಲಿರಂದ ನೀವು ಮೊಂಡು ಕುಡಿತಾಳ್ ನಿಮಗೆ ದಾಹನೇ ಆಗಲ್ಲ ಅದಕ್ಕೆ ದಾಹಮೇ ಉಂಡಾಗಾ ನಿಮಗೆ ನಿತ್ಯ ಜೀವ ಬರುತ್ತೆ ಅಂತ ನಿತ್ಯ ಜೀವನ ವರುಮೆಂದ್ರೆ ಎಷ್ಟು ಬ್ಯೂಟಿಫುಲ್ ಇದೆ ಎಷ್ಟು ಅರುಮಿಯಾ ಇರುಕ ಬಾರಂಗ ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯ ಓದ್ರಿ ಯೆರೆಮೀಯ 2:13 ಯೆರೆಮೀಯ ತೀರ್ಕದರ್ಶನ ಪುಸ್ತಕ 2:13 ಇಟ್ಸ್ ವೆರಿ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಇದು ತುಂಬ ಮುಖ್ಯ ಯೆರೆಮೀಯ 2:13 ಯೆರೆಮೀಯ 2:13 ಜನವಾಯ ಚಾಪ್ಟರ್ 2:13 ನನ್ನ ಜನರು ನನ್ನ ಜನರು ಎರಡು ಅಪರಾಧಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ ಎರಡು ಅಪರಾಧಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ ಜೀವ ಜಲದ ಬುಗ್ಗೆಯಾದ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ ತಮಗೋಸ್ಕರ ತೊಟ್ಟಿಗಳನ್ನು ತೊಟ್ಟಿಗಳನ್ನು ನೀರು ನಿಲ್ಲದ ಬಿರಿದ ತೊಟ್ಟಿಗಳನ್ನು ಕೊರೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ ಓಕೆ ಎರಡು ವಿಷಯ ಓದು ಎನ್ ಜನಗಳು ಎರಡು ತೀಮೆಗಳೇ ಸೇದಾರ್ಗಳ್ ಜೀವ ತಣ್ಣೀರ್ ಊಟ್ರಾಗಿ ಎನ್ನೈ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟಾರ್ಗಳ್ ತಣ್ಣೀರ್ ನಿರ್ಕಾದ ತೊಟ್ಟಿಗಳಾಗಿಯ ವೆಡಿಪುಳ್ಳ ತೊಟ್ಟಿಗಳೇ ತಂಗಳಕ್ಕೆ ವೆಟ್ಟಿಕೊಂಡಾರ್ಗಳ್ ಯಾಕೆ ಚರ್ಚ್ ಮುಚ್ಚಿದೆ ಎದಕ್ಕಾಗ ಸಭೆ ಮೂಡಪಟ್ಟಿರಕ್ಕೆ ಯಾಕೆ ಇವತ್ತು ಈ ಲಾಕ್ ಡೌನ್ ಎಲ್ಲಾ ನಡೀತಾ ಇದೆ ಎದಕ್ಕಾಗ ಇಂದ ಲಾಕ್ ಡೌನ್ ಎಲ್ಲಾ ನಡೆದುಕೊಂಡಿರಕ್ಕೆ ನಾನು ಜೀವನದಿ ನನ್ನನ್ನ ಕುಡಿಯುವಾಗ ನಿಮಗೆ ನಿತ್ಯ ಜೀವ ಸಿಗುತ್ತೆ ನಿಮಗೆ ಬಾಯಾರಿಕೆ ಆಗಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ ಯೇಸುವಿನ ಪದಗಳೇ இப்போ நான் ஜீவநதி என்னை நீங்கள் குடித்தால் உங்களுக்கு தாகம் உண்டாகாது நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று சொன்ன இயேசுவின் வார்த்தைகள் கடந்த 2000 வருஷா கடந்த 2000 வருஷங்களாக ஏனாகிதே என்னவா இருக்கு இந்த ஜீவநதி வேற தர பதிலாவணி ஜெனர் மாடுபெற்று இந்த ஜீவ தண்ணீரை ஜனங்கள் வேற விதமாக மாற்றி விட்டார்கள் அதுக்கே இந்த பிரவாதி இயேசு கிறிஸ்துன வரக்கு முன்னே மகிழிதார் அதனால தான் இந்த எரேமியா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து வருகிறதற்கு முன்பதாகவே இந்த வார்த்தையை சொல்றாரு for my people of committed two evils yen janangal irandu theemigalai seidargal they have forsaken me yen janangal ennai purakkanithu vittargal they found of a living water avanga vandu இந்த ஜீவன் ஜீவ தண்ணீரா இருக்கிற ஊற்றாக எண்ணெய் அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள் the fountain of the living water that they dug a cistern for themselves a broken cistern that cannot hold water அவங்க வந்து எண்ணெய் புறக்கணித்து விட்டு தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கென்று வெட்டினார்கள் இஷ்ட சென்னாகிதே தேவர் வந்து ஆதங்க வந்து வேதனையில ஹெல்த் ஆயிட்டார் பாருங்க கத்ராகே தேவன் ஒரு வேதனையோட சொல்லுகிறார் நானே ஜீவ நதி நான் தான் ஜீவ நதி and the fountain of the living water அந்த நான் தான் ஜீவ தண்ணீர் ஊற்றா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் சம்பாரி 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 ஹalleluya ஹalleluya பக்கத்துல நோடி ஏறு இயேசுவே ஜீவ நதி பக்கத்துல பா சொல்லுங்க இயேசு தான் ஜீவ நதி அவரே ஜீவ நதிய பொக்கே அவரே அவர்தான் ஜீவ நதியின் பொக்கே அந்த ஊற்று இவத்து சபைகள் இந்த ஜீவ நதி அம்ப இயேசுவன ஃபர்செக் மாணிதார தூர தள்ள விட்டுதார கை விட்டு விட்டுதார இன்றைக்கு சபைகள் இந்த ஜீவ ஊற்றாகிய தேவனை தூரம் தள்ளி விட்டார்கள் புறக்கணித்து விட்டார்கள் தள்ள விட்டேன் மாண்பெற்றார்கள் என்ன பண்ணிட்டாங்க அவர் அவரே அந்த தொட்டிகளை கடவும் விட்டு அவங்களே தொட்டிகளை தோண்டி விட்டார்கள் ஏல்ரே ஆமென் ஆ தொட்டிகளில் ஏனாகல நீர் இடியா அந்த தொட்டில என்ன ஆக மாட்டந்து தண்ணீர் பிடிக்க மாட்டந்து அஸ்தர சிகிச்சைக்கு தொட்டிகளை கடவும் விட்டு அப்படியேப்பட்ட சின்ன சின்ன தொட்டிகளை உருவாக்கி கொண்டார்கள் இங்க என்ன மற்ற வந்து பிரச்சனை கேக்குறீங்க இங்க உங்க கிட்ட ஒரு கேள்வியை கேக்குறேன் என்னது என்னது இங்க இந்த பொக்கே நீரின பொக்கேன நீர் வரதா தொட்டில நீர் வரதா இந்த நீர் ஊற்றில இருந்து தண்ணி வருமா இல்ல தொட்டில இருந்து அப்படியே ஊற்றா வர போதா இது ஏல்ரே ஏல்ரே ಮಾತಾಡ್ರೇ பேசுங்க ಎಲ್ಲಿಂದ ನೀರು ಬರ ಅಂತ ಎಲ್ಲಿಂದ ತಣ್ಣಿ ಬರೋ ಜೀವ ಬೊಕ್ಕೆ ಅಂದ್ರೆ ನೀರು ಬರಬೇಕು ನೀರು ಹುಕ್ಕಿ ಬರಬೇಕು ಆ ಬೊಕ್ಕೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರಲ್ಲ ನೀರು ಭೂಮಿಯಿಂದ ಮೇಲೆ ಬಂದ್ರೆ ನೀರು ಹೊರಗೆ ಬರಕ ಸಾಧ್ಯ ಬಾರಂಗ ಅಂತ ಊಟ್ರು ನಾವು என்ன சொல்றோம் அந்த இடத்துல இருந்து தண்ணீர் வெளியே பொங்கி வரணும் அப்படி அது வந்தாதான் ಭೂಮಿ மேல அப்படியே தண்ணி அப்படியே கடந்து ஓடும் தொட்டியில வரல தொட்டியில இருந்து எந்த தொட்டியில இருந்து தண்ணி இப்படி ஊற்றா வராது நோட்ரி தொட்டியில நீ நீராக்கவேக்கு இந்த தொட்டியில நம்ம தான் போய் குடத்துல கொண்டு போய் அந்த தொட்டியில ஊத்தணும் தண்ணி அர்த்தாகத நீங்க இதுங்களா உங்களுக்கு தொட்டியில நீ ஒரு கனெக்ஷன் கொட்ற பைப் கனெக்ஷன் கூட நீர் வரது ஒரு பைப் கொண்டாந்து கனெக்ஷன் கொடுத்தாதான் தொட்டியில தண்ணி நிரப்ப முடியும் இயேசு சொல்றாரு காட் தேவர் சொல்றாரு இயேசு சொல்றார் நானே நிஜவாத ஜீவ பொக்கே நீர் அந்த நான் தான் ஐயா ஜீவ தண்ணீர் ஊற்றாக இருக்கிறேன் நன்னன லிமிட் மாடுபிட்டு என்னை நீ வந்து புறக்கணித்துட்டு ஏன் மாடுட தூர தள்ளிவிட்டு தூர தள்ளிவிட்டு நீவே உன் தொட்டிகளை கடவும் விட்டு நீங்க நீங்களே ஒரு தொட்டிகளை உருவாக்கி கொண்டீர்கள் நீர் உலக பல தொட்டி உடதா உடத்த அந்த தண்ணி உள்ள வந்தா அந்த தொட்டி உடைஞ்சிரும் இது எஸ்ட் நிஜ நோடு இவத்து இது எவ்வளவு உண்மை பாருங்க இன்னைக்கு ஓகே இது ஏன் கோத்தா
ಆಗಿದೆ ಇದು ಯೆರೆಮೀಯ ಪ್ರವಾದಿ ಬರೆಯುವ ಸಂಗತಿ ಇದೆ ಯೆರೆಮೀಯ ತೀರ್ಕದರಿಸಿ ಹೇಳಿದಕೂಡಿಯ ಕಾರ್ಯ ಕಡಿಮೆ 2300 400 ವರ್ಷ ಅಂದ್ರೆ 500 ವರ್ಷಗಳ ಮುಂಚೆ ಬರೆದ ಒಂದು ವಾಕ್ಯ ಇದೆ ಇತ್ತಟ 2500 ವರ್ಷಗಳಿಗೆ ಮುನ್ನಾಡಿ ಹೇಳಿದನ ಒಂದು ವಚನ ಇದೆ ಓಕೆ ಅವಾಗ್ಲೇನೆ ಈ ರೈನ್ ಹಾರ್ವೆಸ್ಟ್ ಸಿಸ್ಟಮ್ ಅನ್ನ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಪ್ಪವೇ ಬಾರ್ಗ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳು ಮಳೆ ನೀರು ಸೇಕರಿಪು ತಿಟ್ಟತೆ ಸಂಜಿರುಗ್ರಾಂಗ ಆಮೆನ್ ಆಮೆನ್ ಈಗ ರೈನ್ ವಾಸ್ಟ್ ಎಲ್ಲ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರಲ್ಲ ಸಂಪು ಇದಲ್ಲ இப்ப பாருங்க இப்ப நம்ம பண்றோம் சம்ப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இதெல்லாம் இப்ப பண்றோம் இதெல்லாம் ஏக 2500 வருஷங்கள ஹிந்தனே இஸ்ரவேல் ஜனங்கள் மாடிதா எல்லாம் தீமே 2500 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ணாங்க ஏகந்தரே இவர் இருவ ஜாக மரள் பூமி கல்லு தும்பிதா வந்து அரண்ய பூமி இவங்க இவங்க இருந்த இடம் வந்து மணல் நிறைந்த கல்லு கற்கள் நிறைந்த ஒரு வனாந்திர பிரதேசம் அಲ್ಲಿ நீரிய பல சமஸ்யே அந்த இடத்துல தண்ணீருக்கு ரொம்ப பிரச்சனை அதுக்கு அவர் ஏன் மாட்டே இதுரும் மனைகளಲ್ಲಿ தொட்டிகளன தொட தொட ஜாடி जीवन நான்தான் ஜீவ தண்ணீரின் ஊற்று ஏன் எழுதிட்டாரே நன்னல்தர பரி ಅಂತ எங்கட்ட வாங்க இங்க ஜென்ற தூர தள்ளிட்டு ஜனங்க தூரம் தள்ளிட்டாங்க அவரவரே தொட்டிகளை கட்டவும் அவங்களே தொட்டிகளை உருவாக்கிட்டாங்க நோன்றி ஜீவ பொக்கே மீன் சார் பொக்கேன பருவ நதி நீரே சனாயிரதா தொட்டியில இருந்து நீர் சனாயிரதா இந்த ஊற்றில இருந்து வரக்கூடிய தண்ணீர் தித்திக்குமா அல்லது தொட்டியில இருக்கிற தண்ணி தித்திக்குமா எல்ற யாவ சனாயிரதா எது நல்லா இருக்கும் ஃப்ளோயிங் வாட்டர் ஆராம ஓடறது க்ளீனா இருக்கு பாருங்க ஓடுற தண்ணி அந்த ஆறல எல்லாம் ஓடற தண்ணி சுத்தமா இருக்கும் நல்லா இருக்கும் தொட்டியில இருக்கிற நீர் கலியாகிறது தொட்டியில தேக்கமா ஒரே இடத்துல இருக்கிற தண்ணி வந்து அழுக்கா இருக்கும் ஓதைல்வோ அம்மா இல்லையா ஹலேலே காதே மாத்தி எழுதாரு இப்போ பழைய காலத்துல ஒரு பழமொழி சொல் உண்டு ஏனந்தா நீ பாவியில் நீர் எத்துதுறேனே வெள்ளை நீர் வரத அப்ப பழைய காலத்துல சொல்வாங்க அந்த தண்ணீர் மொள்ள மொள்ள தான் அந்த கிணத்துல இருந்து மொள்ள மொள்ள புது தண்ணி வரும் அப்படினு ஓதைல்வோ ஆமாவா இல்லையா அந்த தொட்டியில நீ நீர் எத்துது வச நீர் வரதாலே தொட்டியில நீங்க தண்ணிய மொண்டீங்கனா புது தண்ணி வருமாங்க வராது வரலாம் ஏறி வரலாம் அந்த வரலாம் ஆமென் ஆமென் ஏனாகட்ட காலியாகட்ட என்ன ஆகும் காலியாகும் நீயே பிரயத்தன படுவேக்கு நீதான் பிரயாசப்படணும் நீயே தவம் பர்வேக்கீங்க நீதான் மொண்டிட்டு வரணும் இப்ப ஆமென் ஆமென் அர்த்தாகட்ட நிமிகே புரியதா உங்களுக்கு ஹalleluya அன்றியல ஹalleluya சொல்லுங்க எல்லாம் யாது வெரி இம்பார்ட்டன்ட் எது ரொம்ப முக்கியம் யாது பஹள முக்கியம் எது ரொம்ப முக்கியம் அதன்ன கவனமாக இட்கோ ரிமைண்டர் அத நீங்க கவனமா உங்க மனசுல வெச்சுங்க ஆமென் ஆமென் இ நான் அந்த தேவர் எழுதாரே இப்ப நான் என்ற கர்த்தர் சொல்கிறார் நான் பிட்பட்ட பெரியன மன கோபேடு என்னை தவிர வேற எது செய்யாதீங்க நானே ஜீவத போக்கி நீர் அந்த நான் தான் ஜீவ ஊற்றாகிய தண்ணீர் என்று கர்த்தர் சொல்கிறார் நன்னத்ர பாரி பிரகட்டணம் 21:6 எழுதாதே வெளிப்படுத்தின விசேஷம் 21:6 சொல்லுது அல்லி ஐ will give to the one who thirsts from the springs of the water life without any cost and there அன்றியும் என்னை அவர் என்னை நோக்கி ஆயிற்று நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன் ஆமென் ஆமென் இது யாவதன் ஹெல்ட்டது இது எதை சொல்ல எதை குறிக்கிறது இவத்தின பூமி பக்கம் மாத்தறது இல்லைய பூமியை குறித்து பேசல ஆமென் ஆமென் இது பர்வா வச ஆகாச வச பூமி பக்கம் மாத்தறது இது வர போகிற புதிய வானம் புதிய பூமியை குறித்து சொல்கிறது நீர் இல்லையே முகையல்ல தண்ணீர் எங்கே முடிய போறதல்ல நோடி ஏற்றி நீர் இல்லையே முயலா தண்ணீர் எங்கே முடிய போறது இல்ல இல்லக்கே முகிவ நீர்காக நீ ஜகணம் மாட்டவேடா அங்க முடிய கூடிய தண்ணீருக்காக சண்டை போடாத ஏவன் நமக்கு ஜீவ நதி இது இல்ல எங்களுக்குன்னு நமக்குன்னு ஒரு ஜீவ தண்ணீர் உண்டு பக்கத்து நோடி நிமகண்ட ஒரு ஜீவ நதி இது பக்கத்துல சொல்லுங்க உங்களுக்குன்னு ஒரு ஜீவ தண்ணீர் உண்டு ஆமென் ஆமென் அது இந்த லோகம் மட்டும் அல்ல அது இந்த உலகத்துக்கு மட்டும் இல்ல பர லோகத்துல நமக்கு அது சீகாது பர லோகத்திலே அது நமக்கு வாய்க்கும் ஆமென் ஆமென் இந்த லோகத்து நீர்காக ஜகணம் மாட்டவேடா நீ இந்த உலகத்தின் தண்ணீருக்காக சண்டை போடாதீங்க उपयोग संबंध जीव नदी
ಆತ್ಮನು ಮೊದಲಗಿತ್ತಿಯು ಬಾ ಅನ್ನುತ್ತಾರೆ, ಕೇಳುವವನು ಬಾ ಅನ್ನಲಿ, ಬಾಯಾರದವನು ಬರಲಿ, ಇಷ್ಟ ಉಳ್ಳವನು ಜೀವ ಜಲವನ್ನು ಕ್ರಯವಿಲ್ಲದೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಿ. ನೋಡ್ರಿ, ದೇವರು ಇವತ್ತು ಕರೀತಾ ಇದ್ದಾರೆ. ಆಂಡವರಿಗೆ ಅಳಕಿರೋರು ಬರ್ಗ ಯಾರೆಲ್ಲ ಬಾಯಾರಿಗೆ ಇದೆಯೋ, ಯಾರೆಲ್ಲ ತಾಗಮ ಇರ್ಕ್ರಿಂಗ್ಲೋ, ಕಾಮ್ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಬಾ ಎಂದ್ರೆ ಸುಲ್ಗ್ರಾ, ಹುರಿಯಾಗಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೇನೆ, ಇಲವಸಮಾಯಿ ತರ್ಗ್ರೇನ್. ಏಮನ್ ಏಮನ್ ಏನನ್ನ ಎನ್ನತ್ತ ನೋಡ್ಬೇಕ, ನನಗೆ ನೀರನ್ನು ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಬಾರ್ಗ. ಅಂದ ತಣ್ಣೀರೈ ತರ್ಗ್ರೇನ್. ಯಾವ ನೀರ ಅದೇ? ಎನ್ನ ತಣ್ಣೀರ್ ಅದೇ? ಯೆಸಾಯ 12:3. ಯೆಸಾಯ 12:3. ಯಾವ ನೀರ ಅದೇ? ಯೆಸಾಯ 12:3. ಎಂದ ತಣ್ಣೀರ ಅದೇ? ಓಕೆ, ಯಾವ ನೀರನ್ನ ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಫ್ರೀಯಾಗಿ ಎಂದ ತಣ್ಣೀರ ಇಲವಸಮಾ ತರನ್ನು ಹೇಳ್ರಾರೆ. You will joyfully draw the water from the spring of salvation. நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். ರಕ್ಷಣೆ ಎಂಬ ಬಾವಿಗಳಿಂದ ನೀರನ್ನು ಉಲ್ಲಾಸದೊಡನೆ ಸೇದುವಿರಿ. ಆಮೆನ್ ಆಮೆನ್. ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿದೆ ನೋಡ್ರಿ, ಅವಳು ಅಳಗಾ ಇರ್ಕ ಬರಂಗ. ಯಾವ ನೀರನ್ನು ಕೊಡ್ತಾರಂತ, ಎಂದ ತಣ್ಣೀರೈ ಕೊಡುಕರಾರಾ ಅಂತ ನೋಡಿ ಕೇಳ್ರಿ. ಯಾವ ನೀರ ಪಕ್ಕದಲ್ಲ ಬಾತ್ ಕೇಳಂಗ, ಎಂದ ತಣ್ಣೀರ್ ಹೇಳ್ರಿ. ಯಾವ ನೀರ? ಎಂದ ತಣ್ಣೀರ್? ರಕ್ಷಣೆ ಎಂಬ ನೀರ್, ರಕ್ಷಿಪ್ಪು ಎನ್ಗಿರ ತಣ್ಣೀರ್. ಹಾಲೆಲೂಯಾ, ಹಾಲೆಲೂಯಾ. ಎಷ್ಟು ಸಂತೋಷವಾದ ಸಂಗತಿ ನೋಡಿ, ಎವಳ ಸಂತೋಷಮನ ಕಾರ್ಯ ಬರಂಗ. ಇವತ್ತು ಯಾವ ನೀರಲ್ಲೋ ಅದಕ್ಕೆ ಜಗಳ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಇದು ತಣ್ಣೀರ್ ಇಲ್ಲ ಅದಕ್ಕಾಗಿ ಸಂಡೆ ಪೋ, ಯಾವ್ದು ರಕ್ಷಣೆ ಇಲ್ಲೋ ಅದಕ್ಕಾಗಿ ಜಗಳ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? ರಕ್ಷಿಪ್ಪು ಕಡೆಕ್ಯಾವ ಅದಕ್ಕಾಗ ಸಂಡೆ ಪೊಟ್ಟು, ಯಾವ್ದು ನಿಮ್ಗೆ ರಕ್ಷಣೆ ಕೊಡಲ್ವೋ ಅದರಿಂದ ಓಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಅದಕ್ಕ ಎದುರು ರಕ್ಷಿಪ್ಪು ನಮಗೆ ಕುಡುಕಾದ ಅದ ಪಿನ್ನಾಡಿ ನಾಡಿ ಓಡುಗರೋ. ನಾನು ಸರಿಯಾ ತವರ? ಯಾವ್ದು ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡಲು ಅದರಿಂದ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇವೆ? ಇದು ನಮಗೆ ವಿಡುದಲ ತರಾದ ಅದು ಪಿನ್ನಾಡಿ ನಮ್ಮ ಓಡ್ರೋ. ಇವತ್ತು ಅದರಿಂದ ಹೋಗಿದ್ದಕ್ಕೆ ಇವತ್ತು ಎಲ್ಲ ಮುಚ್ಕೊಂಡು ಕೂತ್ಕೋಬೇಡಿ. ಅದು ಪಿನ್ನಾಡಿ ನಮ್ಮ ಓಡನಾದನಾಲ್ದಾ ಎಲ್ಲಾದ್ನ ಮುಡಿಟ್ಟು ಉಕ್ಕಾಂದ್ರು. ಟೂರ್ ಅಂತ ಓಡಿದ್ವಿ, ಸಂಡೆ ಚರ್ಚ್ ಬಿಟ್ಟೆ. ಸಂಡೆ ಚರ್ಚ್ ಬಿಟ್ಟು ಟೂರ್ ಟೂರ್ ಪೋನೋ, ಮದ್ವೆ ಮದ್ವೆ ಅಂತ ಹೋದ್ವಿ, ಕಲ್ಯಾಣ ಕಲ್ಯಾಣ ಪೋನೋ, ಪಾರ್ಟಿ ಪಾರ್ಟಿ ಅಂತ ಹೋಗಿದ್ವಿ, ಪಾರ್ಟಿ ಪಾರ್ಟಿನೂ ಪೋನೋ. ಎಲ್ಲ ಮುಚ್ಚಿಬಿಟ್ಟು ಎಲ್ಲಿಗೂ ಹೋಗಕ್ ಆಗಲ್ಲ, ಎಲ್ಲಾ ಮುಡಿಟ್ಟು ಎಂಗೇ ಹೋಗ ಮುಡಿಲ್ಲ. ಏಮೇನ್ ಅರ್ಥ ಆಯ್ತಾ ನಿಮಗೆ? ಏಮೇನ್ ಪುರಿಂಜಿದಾ ಉಂಗ್ಳಿಗೆ? ಫಸ್ಟ್ ಕೀಪ್ ದ ಲಾರ್ಡ್ ಬಿಫೋರ್, ಮೊದಲ ಕತ್ರಾಗೆ ದೇವನ ಉನಕ ಮುನ್ಬದಾಯಿ ವೈ. ಏಮೇನ್ ಏಮೇನ್. ಈಗ ಮದ್ವೆ ಇಲ್ಲ ಆಗಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ, ಕಲ್ಯಾಣ ಆಗಲ್ಲ ನೋಡೋ ಪ್ರಶ್ನೆ ಅಲ್ಲ. 22ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಏನ್ ಬರ್ದಿತ್ತು? 22ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಏನೋ ಸಲ್ಲಿರುತ್ತೆ. ಜೀವ ತಣ್ಣೀರ್ ಎಂಗಿರೋ ಊಟಿಲಿರುವಂತ ತಣ್ಣೀರ್ ಕೊಡ್ತೀನಿ, ಇಲವಸಮಾಯಿ ಕೊಡುಪೇನ್. ಏನ್ ಬೇಕು ನಾವು? ಇನ್ನೆನ್ನ ವೇಣಂಗ? ಮದಲಿಂಗತ್ಯಾಗಿ ಸಭೆಯೇ, ಮನವಾಟಿಯಾಗಿಯ ಸಭೆಯೇ, ಯೇಸು ಎಂಬ ಜೀವ ನದಿಯನ್ನ ನಾವು ಕುಡಿಯೋದಕ್ಕೆ ನಾವು ರೆಡಿ ಆಗ್ಬೇಕು. ಯೇಸು ಎಂಗಿರ ಜೀವ ಊಟಿನ ತಣ್ಣೀರೈ ಕುಡಿಕೆ ನಮ್ಮ ಆಯತ್ತಮ್ಮ. ಚೇಂಜ್ ಆಗೋದಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸ್ಕೊಡಿ ನೀನು. ಓ ಇಂದ್ರಕ್ಕೆ ಮಾರವನ್ನ ನೀನು ಒಪ್ಪುಕೊಡು. ಆರ್ ಯು ರೆಡಿ ಟು ಡ್ರಿಂಕ್ ದ ಲಿವಿಂಗ್ ವಾಟರ್? ನೀ ಇಂದ ಜೀವ ಊಟಿನ ತಣ್ಣೀರೈ ಕುಡಿಕೆ ಆಯತ್ತಮ್ಮ. ಆಮೆನ್ ಆಮೆನ್. ಇವತ್ತು ನಮ್ಮ ತೋಟವನ್ನ ಅಲಂಕರಿಸೋದಕ್ಕೆ, ಸಮೃದ್ಧಿ ಪಡಿಸೋದಕ್ಕೆ ಯೇಸು ಎಂಬ ಜೀವ ನದಿ ಇದ್ದಾರೆ. ನಮ್ಮ ತೋಟದ ಅಲಂಕರಿಕೆ ಅದ ಸೆಳಿಪಾಕ ಯೇಸು ಎನ್ನು ಜೀವ ನದಿ ಇರುಕೆ. ನನ್ನ ಲೈಫ್ ಅನ್ನು ಅಲಂಕಾರ ಮಾಡೋದಕ್ಕೆ, ಏ ವಾಕ್ಯ ಅಲಂಕರಿಕೆ, ನನ್ನ ಬಿಸ್ನೆಸ್ ಅನ್ನು ಅಲಂಕಾರ ಮಾಡೋದಕ್ಕೆ, ಅಲಂಕರಿಕೆ ನನ್ನ ಫ್ಯಾಮಿಲಿಯನ್ನ ಅಭಿವೃದ್ಧಿ ಮಾಡೋದಕ್ಕೆ, ಕುಟುಂಬತ್ತ ಸೆಳಿಪಾಕ. ಓಕೆ, ಈ ನದಿಯನ್ನ ಜೀವ ನದಿಯನ್ನ ಯೇಸಿವ ಕೊಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ಜೀವ ನದಿ ಎನ್ಗಿರ ತಣ್ಣೀರ ಯೇಸು ಇಪ್ಪಳಿದು ಕೊಡುಗ. ಯೇಸು ಎಂಬ ಜೀವ ನದಿಯನ್ನ ನೀನ್ ನಂಬುವಾಗ, ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಸ್ವೀಕಾರ ಮಾಡುವಾಗ, ಯೇಸು ಎನ್ಗಿರ ಜೀವ ಊಟ್ರಿನ್ ತಣ್ಣೀರೈ ನೀವು ನಿರುದಯತ್ತಲ್ಲಿ ಇಪ್ಪಳಿದು ಏಟ್ಟುಕೊಳ್ಳ ಬಿಡುದು. ಆ ವ್ಯಭಚಾರಿ ಸ್ತ್ರೀ ಸಮಾರಿ ಲೇಡಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದ್ಕೊಂಡ್ಲು. ಅಂದ ಸಮಾರಿಯ ಸ್ತ್ರೀ ಆಗಿಯೇ ವ್ಯಭಚಾರಂ ಸೈದು ಕೊಂಡಿರುವ ಅಂದ ಸ್ತ್ರೀ ಎಪ್ಪಡಿ ರಕ್ಷಿಪ್ಪೆ ಪೆಟ್ಟುಕೊಂಡಾಲು. ನಮಗೂ ಅವಕಾಶ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ವಾಯ್ಪಿನೈ ಕರ್ತ ತರುವಾರ್. ಸಂದೇಶವನ್ನು ಎಲ್ಲರಿಗೂ ಹಂಚ್ರಿ, ಇಂದ ನರ್ಚೈದಿಯೇ ಸುವಿಶೇಷತೆ ಎಲ್ಲಾರ್ಗು ಪಗಿರ್ದು. ಎಲ್ಲಾರು ನೀರ್ಗಾಗಿ ಹೊರಗಡೆ ಜಗಳ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಎಲ್ಲಾರು ತಣ್ಣೀರ್ಗಾಗ ವೆಳಿಯ ಸಂಡ ಪಟ್ಟು. ಒಳಗೆ ಒಂದು ಗುಡ್ ನ್ಯೂಸ್ ಇದೆ, ಆನಾ ಉಳ್ಳ ಒಂದು ನಲ್ಲ ಸೈದಿ ಇರುತ್ತೆ, ಒಂದು ಒಳ್ಳೆ ನದಿ ಇದೆ, ಒಂದು ನಲ್ಲ ನದಿ ಇರುತ್ತೆ, ಅದು ಜೀವ ನದಿ, ಅದು ಜೀವ ನದಿ, ಅದು ದೇವರ ಆಲಯದೊಳಗೆ ಬರುತ್ತೆ, ಕರ್ತರೊಡಿ ಆಲಯದಕ್ಕೆ ಬರೋ. ಆಮೆನ್ ಆಮೆನ್. ಮದಲಿಂಗತ್ತಿನ ರೆಡಿ ಮಾಡುತ್ತೆ, ಅದು ಮನವಾಟಿ ಆಯತ್ತಪಡುತ್ತೆ. ಆ ನದಿ, ಅಂದ ನದಿ ದಾಹವನ್ನು ತೀರಿಸುತ್ತೆ, ದಾಹತ್ತೆ ತೀರ್ಕು, ಮದಲಿಂಗತ್ತಿಗೆ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಕೊಡುತ್ತೆ, ಮನವಾಟಿಗೆ ರಕ್ಷಿಪ್ಪೆ ತರು. ಆ ನದಿ ನಮ್ಮನ್ನ ಪರಲೋಕಕ್ಕೆ ಸೇರಿಸುತ್ತೆ, ಅಂದ ನದಿ ದಾನ್ ನಮ್ಮ ಪರಲೋಕದಕ್ಕೆ ಕೊಂಡು ಸೇರ್ಕು. ಆ ನದಿ ಪರಲೋಕದಲ್ಲೂ ಇದೆ, ಅಂದ ನದಿ ಪರಲೋಕದಲ್ಲೂ ಇರುಕು. ಅವ್ರಿ ರೆಡಿ ಟು ಡ್ರಿಂಕ್ ಇಟ್? ನೀಂಗ
அதை மொண்டு குடிக்க ஆயத்தமா இல்ல பிராத்தியமா நாம் யாவரும் ஜெபிப்போம் எல்லாரும் ஒப்பிசி கொடுறீங்க எல்லாரும் இந்த நேரத்துல ஒப்பு கொடுங்க யாவது நதி நீர் அல்வோ எது தண்ணீர் இல்லையோ யாவது ஆகாரம் அல்வோ எது ஆகாரம் இல்லையோ அதர் மேல நாம் இஷ்ட தின நம்பிக்கை நிட்டிதுவே இத்தனை நாட்கள் நம்முடைய நம்பிக்கையும் பிரயாசமும் அதின் மேல் இருந்தது துட்டு துட்டு கொட்டு பிரயாசப்பட்டு பிரயாசப்பட்டு ஓட்டி மாடி அது மாடி லூட்டி மாடி எல்லா மாடி எல்லா கவமிடி பணம் கொடுத்து பிரயாசப்பட்டு பிரயாசப்பட்டு ஓட்டி செய்து எல்லாத்தையும் இன்னைக்கு இழந்து போயிடுச்சோம் Come on, Amen. It's a real salvation that is Jesus Christ. நீங்க பாருங்க மெய்யான ஒரு ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து மாத்திரமே. Let's pray. நாம் ஜெபிப்போம். Let's humble ourselves. நாம் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே நம்மளை தாழ்த்துவோம். அதே யாது முக்கிய அதிரஹிந்து ஓகல் சகாயம். ஆண்டவரே எது முக்கியமோ அதின் பின்னாடி போக உதவி செய்யுங்க. தீர்க்கட்டும் அந்த லைஃப் சேஞ்ச் ஆக சகாயம் என்னுடைய வாழ்க்கை மாற உதவி செய்யுங்க இயேசுன பிரேயர் மாட்டீங்க எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க லெட்ஸ் ஆல் ஓபன் आवर மவுத்ஸ் அண்ட் ப்ரே நாம் எல்லாரும் வாயை திறந்து ஜெபிப்போம் பரலோகத் தந்தையா தேவரே பரலோகத்தின் பிதாவாகிய தேவனே இந்த வாக்கியவனை கேளிற பிரதியொந்து மக்களே இந்த வசனத்தை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வாதம் பண்ணு நீ ஆசீர்வதியும் இந்த ஜீவ நதி அவர்களை விட்டு வரல இந்த ஜீவ தண்ணீர் அவர்களுக்குள் புறப்பட்டு வரட்டும் யாது முக்கியமோ அதன்னை எடுத்துக்கொண்டு எது முக்கியமோ அதை பிடித்துக்கொண்டு அதன் இந்த ஹோகதிக்கு நாம் சகாயம் அதுக்கு பின்னாடி போக உதவி செய்யுங்க கர்த்தனே ஜீவ நதியினை நாவு பானம் பண்ணுவதற்கு தெகுதுகொள்வதற்கு ஸ்வீகாரம் பண்ணுவதற்கு நம் சகாயம் ஆக கர்த்தாவே இந்த ஜீவ நதியை பானம் பண்ண எடுத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க பரலோகத்தில் நாம் பாக்கியாகுவதற்கு ஜீவ நதியை நமக்கு கொடு பரலோகத்தில் நாங்கள் பங்குள்ளவர்களாய் மாற இந்த ஜீவ நதியை எங்களுக்கு தாரும் ஐ பிலீவ் லார்ட் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே அப்பா இந்த நீர் அப்பா இந்த தண்ணீர் ரட்சணையில் நோர்சத்தை ரட்சிப்பை காண்பிக்க இந்த நீர் தீக்ஷாஸ்தான் நோர்சத்தை இந்த தண்ணீர் ஞானஸ்தானத்தை காண்பிக்க நீர் அபிஷேக நோர்சத்தை இந்த தண்ணீர் அபிஷேகத்தை நீர் பரிசுத்த நோர்சத்தை இந்த தண்ணீர் பரிசுத்தத்தை நீர் விடுகடை நோர்சத்தை இந்த தண்ணீர் விடுதலையை நீர் சமிருதிய நோர்சத்தை இந்த தண்ணீர் செழிப்பை காண்பிக்க நல்ல நினைவு கொடுப்பா எல்லாத்தையும் எனக்கு தாங்கப்பா அநேக ஜனருக்கு நான் உள்ள நதியாகிறதுக்கு நனவு சகாயம் அநேக ஜனங்களுக்கு நான் ஒரு நல்ல நதியா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே பிரசன்னம் எங்களை ஆண்டவரே நிரப்பட்டும் எங்களை நடத்தும் எங்களை நடத்தும் எங்களை நடத்துங்க எல்லா தடைகளையும் எல்லா தடைகளையும் எடுத்து போடுங்க தேவர அபிஷேக தேவர மகிமை தேவர பிரசன்னத்தை அபிஷேகம் கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை ஆண்டவரே அப்பா அப்படியே சூழ்ந்து கொள்ளட்டும் யாரும் நம்ம ஆளுகைக்கு யாரும் எங்களை ஆளுகை செய்யாம நீங்க ஒருவரே எங்களை ஆளுகை செய்யும் ஆரோக்கியம் உள்ள ஜீவ நதி எங்கும் ஆண்டவரே பரவி போகட்டும் எல்லா ஜாகத்திலே எல்லா இடங்களிலும் மகிமை மேகத தேவர பிரசன்னத்தை இழுது வரல இந்த மகிமையின் மேகத்துடைய தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வர மரண சப்த பதிலாகி மரண ஓலை மாறி வல்லமைகளை நாங்கள் கீழே இழுத்து வருகிறோம் இந்த அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே கீழே இழுக்கிறோம் Let the deliverance begin in the name of Jesus. இதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா எல்லா தேசங்களிலும் இவத்தே ஜனர் சாயோதிக்க வைரஸின் சாயோதிக்க நான் பேன் மாட்டேன் தடைய மாட்டேன் ஆண்டவரே எல்லா தேசங்களில் இருந்தும் இந்த கொள்ளை நோயினால் ஜனங்கள் மரிக்கிறதை நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தடை செய்கிறேன் நான் மானிதுக்கு ஸ்தோத்திரம் அப்படி நீர் செய்ததற்கு சீக்கிரமாய் ஒரு மருந்தை இந்த கொள்ளை நோய்க்காக கண்டுபிடிக்க தேவனே நீர் உதவி செய்யும் நீனும் வந்து செகண்ட் சாக்கையா ஆண்டவரே ஒரே ஒரு வினாடி போதும் எவ்ரிதிங் will happen எல்லாமே மாறும்
समाधान संतोष इंदिगू निरंतर आशीर्वाद।